போகிறது. அதுக்கு ஆயத்தப்படு, அதன் தேடு, அதை நாடு. கொள்ளை நோய்கள். My people are not ready. என் ஜனங்களோ ஆயத்தமா இல்லையே. Why? ஏன்? Because of false peace and safety. பொய்யான சமாதானம், பொய்யான பாதுகாப்பு உரை நிமித்தம் தயாராக இல்லை. இயற்கை பேரழிவுகள். Only one thing we need to do. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். Keep your eyes on the living God. ஜீவனுள்ள தேவன் மீது கண்களை பதித்திருக்க வேண்டும். Guard your faith. உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. We welcome you all to this prophetic conference. God is good all the time, and all the time God is good. We wish you all a blessed and prosperous new year. Amen. God has brought us thus far. Amen. இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்திருக்கிறார். ஹலிலூயா. உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், வழி நடத்த நல்லவராக இருக்கிறார். ஆமே. ஹலிலூயா. அவரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய கிருபை இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்து அவருடைய கிருபையை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன். ஹலிலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் எகோவா ஈரே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து உயர்த்துவோம். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடுங்க. ஆமேன். நல்லா சந்தோஷமா இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். ஆமென். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே வாயிரே. சொல்லுவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே வாயிரே. என்ன வாழ்க்கையின் மானுவே, என்ன வாழ்க்கையின் மானு வேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே, ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. இந்த மட்டும் மட்டும் காத்தே வினேசரே, இனிமேலும் காக்குமே வாயிரே. சொல்லுவோம். இந்த மட்டும் காத்தே வினேசரே, இனிமேலும் காக்குமே வாயிரே. என் வாழ்க்கையின் இம்மானு வேலரே, என் வாழ்க்கையின் இம்மானு வேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே, ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. யோர்தானும் செங்கடலும் எதிரே வந்த போதும் அவர் நம்மை காத்தார். ஆமென். பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அதை அகற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஆமென். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர், யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்ல
Alleluia, stotharippom name, thudiyaludane, aarpparippom anbare yesuvai. Alleluia. தாயை போல நம்ம காக்குற தேவன் நமக்கு உண்டு. ஆமென். அவர் தந்தையை போல நம்மை சுமந்து வந்தார். இமட்டுமா? ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மகத்தான கிருபை அது எண்ணி நம்ம பாடுவோம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. He is worthy to be praised. ஹல்லேலூயா. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிபானி ஊற்றிடுமே, மகிபானி ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா, ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா, ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. சொல்லுவோம், பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா, ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்தரிப்போம் நாமே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. பழமையெல்லாம், பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா, ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா, ஸ்தோத்தரிப்போம் நாமே, துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உயர்த்தி பாடுகிறதான இந்த வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்க இரண்டு மூன்று பேர் அவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறோம், அங்கே அவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Where two or three gathered in this presence, there he is. His presence is there. Hallelujah. As we exalt his name, as we praise him, his presence is filling our house. His presence is filling our hearts. Hallelujah. There is no one like our God. Amen.
ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை போல ஒருவரும் இல்லை. There's no one like our God. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவன் அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் உயர்த்தி பாடி சொல்ல போறேன், தேர் இஸ் நோ ஒன் லைக் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹூ இஸ் லைக் தி லார்ட், தேர் இஸ் நோ ஒன். ஹூ இஸ் லைக் தி லார்ட், He is strong and mighty. Who is like the Lord? He is worthy. Stand up and give Him the praise. Who is like the Lord? There is no one who is like the Lord. He is strong and mighty. Who is like the Lord? Worthy, stand up and give Him the praise. Praise the Lord, praise the Lord. Our God is worthy of glory. From the rising of the sun to its going down, the name of the Lord is to be strong and mighty. Who is like the Lord? He is worthy. Stand up and give Him the praise. Who is like the Lord? Who is like the Lord? There is no one who is like the Lord. He is strong and mighty. Who is like the Lord? He is worthy. Stand up and give Him the praise. Praise the Lord, praise the Lord. Our God is worthy of glory. From the rising of the sun to its going down, the name of the Lord is to be Stand up and praise Him and give Him the glory. Stand up and praise Him and give Him the glory. Stand up and praise Him and give Him the glory. Our God is worthy of praise. Who is like the Lord? There is no one who is like the Lord. He is strong and mighty. Who is like the Lord? He is worthy. Stand up and give Him the praise. Who is like the Lord? Who is like the Lord? There is no one who is like the Lord. He is strong and mighty. Who is like the Lord? He is worthy. Praise, praise the Lord, praise the Lord, praise the Lord. Our God is worthy of glory. From the rising of the sun to its going down, the name of the Lord is to be our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Every praise is to our God. Every word of worship with one accord. Come on, let's sing out. Every praise. Every praise is to our God. Every praise.
to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah. Sing hallelujah to our God. Glory hallelujah is to our God. Every praise is to our God. Let's lift higher and say, every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah. Sing hallelujah to our God. Glory hallelujah. Every praise is to our God. Sing hallelujah. Sing hallelujah to our God. Glory hallelujah is to our God. Every praise is to our God. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah to our God. Glory hallelujah is to our God. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah to our God. Glory hallelujah to our God. Every praise is to our God. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah to our God. Glory hallelujah is to our God. Every praise is to our God. Amen. Hallelujah. Hallelujah. We're going to sing this song again and say every praise and every word of worship is to our God. Amen. Hallelujah. Hallelujah. As we sing, His presence is going to fill us. Amen. Hallelujah. Hallelujah. He is our Savior. He is a deliverer. He is a healer. In this new year, God is going to bless us and lead us in His ways. Amen. Hallelujah. Hallelujah. We're going to say every praise is to our God. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Sing hallelujah. Hallelujah to our God. Glory hallelujah to our God. Every praise is to our God. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God.
every praise is to our God. Every praise, every praise, every praise, every praise, every praise, sing. Every praise, every praise, again. Every praise, every praise, to our God, to our God. Our hands and praise Him, for our God is worthy to be praised. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. Glorious Jesus, we praise you, Lord. He is our Savior, and He is our healer, our deliverer, our very present help in times of trouble. நம்முடைய பாதுகாப்பாய் தேவன் இருக்கிறார். அரணான கோட்டையாய் அவர் இருக்கிறார். இரட்சகராய் நம்மை சுகப்படுத்துகிறவராய் நமக்கு எல்லாமாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. புதிய வருடத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம். அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புவோம். நம்முடைய பிரசன்னத்தின் ஆழங்களை நிரப்பும் சுவாமி. நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. முதல் நாள் ஆண்டவரே எங்களுடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தா.
நம்புகிற நாட்கள் எல்லாம் அவரே நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். அவர் தூயாதி தூயவராய் என்றென்றும் அரசாளுகிற ராஜாதி ராஜா. அவர் நோக்கி பார்த்து சொல்லும், ஆண்டவரே உமையே நான் நம்புகிறேன் சுவாமி, நீர்தானையா நீர்தானையா என்று சொல்லி. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா.
உமக்கு பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கு பாத்திரர் பாத்திரரே துதி உமக்கு ஆமே பட்டு ஆட்டுக்குட்டியானவரே இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டவரே சொல்லுமா அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே
இயேசுவா இயேசுவா இருந்தவரும் இருப்பவரும் வருபவரும் இயேசுவா இருந்தவரும் இருந்தவரும் from Israel First television program. We're bringing you New Year's greetings from the city of Jerusalem. It's such a privilege, you know, every week, Natalie, to bring you folks interviews, features from the land. And today we're giving you special New Year's greetings, and Natalie's got a special message from Isaiah. And it shall come to pass in the last days that the mount of the Lord's house shall be established on the top of the mountains and shall be exalted above the hills, and all nations shall flow to it. And many people will go and say, come here, and let's go to the mountain of the Lord, to the house of the God of Jacob. And he will teach us his ways, and we will walk in his path. For out of Zion shall come forth Torah, and the word of the Lord. உயிரோடு இருக்கிறீர். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவராய் எங்கள் மத்தியில் ஆண்டவர் நீர் அசைவாடுகிறோம். உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஆண்டவர் எங்கள் மத்தியில் துதிகளில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல தெய்வமே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Oh, we worship you, Jesus. You are good, Lord. நீ நல்லவர், மிகவும் நல்லவர். ஓ துதிக்கெல்லாம் நீ பாத்திர. நல்லவரே, எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்பவரே, உயர்த்துகிறோம். Yeah.
மைகளை செய்தீரையா, ஒன்றையும் மறவாமல் துதிப்பேனையா, எத்தனை நன்மைகளை செய்தீரையா, ஒன்றையும் மறவாமல் துதிப்பேனையா, உந்தனின் கிருபைகள் ஆச்சரியம், உந்தனின் இரக்கங்கள் முடிவில்லை, சொல்லுவோம் உந்தனின் கிருபைகள் ஆச்சரியம், filling our hearts. Even now we are going to listen to the word of God. Let us prepare our hearts and wait in the presence of God, and the word of God will be delivered by Prophet Sadhu Sundar Selvaraj. So wait in the presence of God. We are going to go for a short break now and we'll be back. God bless you all. My people are not ready. En janangalo aayathama illaye. Why? Yen? Because of false peace and safety. Poiyana samadhanam poiyana paadhuga purai nimittam thayaraga illai. Iyarkai peralivugal. Only one thing we need to do. Naam seiya vendiyathu ondre ondrudhaan. Keep your eyes on the living God. ஜீவனுள்ள தேவன் மீது கண்களை பதித்திருக்க வேண்டும். Guard your faith. உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Hallelujah.
டிவி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எல்லாருடைய குடும்பமும் செழிப்பாகவும் சந்தோஷமும் இருக்கவும் நான் எல்லாரும் வல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த இயேசு ஊழியங்களின் பங்காளர்களே, தேவனுடைய கிருபையினாலும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் மற்றும் ஜபங்களினாலும் நமது இயேசு ஊழியங்கள் கட்டிட பணிக்காக புதிய நிலம் வாங்கப்பட்டு March 14, 2020 அன்று அடிக்கல் நாட்டு விழா இனிதே நடைபெற்றது. இது முடிவல்ல, இது ஒரு ஆரம்பமே. தேவன் கொடுத்த இந்த கடைசி கால திட்டத்தை நிறைவேற்ற நீங்களும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை தொடர்ந்து இயேசு ஊழியங்களின் கட்டிட பணிக்காக செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் காணிக்கைகளை ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் பில்டிங் ஃபண்ட் என்ற பெயரில் செக் அல்லது டிடி மூலமாகவும் அல்லது மணி ஆர்டர் மூலமாகவும் செலுத்தலாம். மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள வங்கியின் மூலமாகவோ நீங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். எங்கள் வங்கியின் விவரங்கள் அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் பில்டிங் ஃபண்ட், அக்கௌண்ட் நம்பர் 3541732347 5, பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரான்ச் வில்லிவாக்கம், ஐஎஃப்எஸ்சி கோட் SBIN 00071 08, சிப் கோட் SBIN INBB 458, MICR கோட் 600002058. மேலும் விவரங்களுக்கு இயேசு ஊழியங்கள் 105 கீழ் 229 MTH சாலை, வெள்ளிவாக்கம், சென்னை 49. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-405-00000 மற்றும் 919-00-3088-87. வாருங்கள், இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அன்பார்ந்த நேயர்களுக்கு ஏஞ்சல் டிவியின் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். Dear viewers of Angel TV, are you searching for a job? We have doors that are open for you to come and serve the Lord together with us at Angel TV. We are looking for people who are God-fearing, ministry-minded, sacrificial and dedicated. For we will serve God together to build His kingdom on this earth. We have vacancies for play-out technicians who have degrees in any field, are able to communicate in Tamil and English. Both males and females may apply, and both freshers and experience will be considered. We're looking for tape librarians who have degrees in any field, have good computer knowledge and are proficient in Microsoft Office, and both freshers and experience will be considered. We're looking for video editors who have bachelor's or diplomas in film, video production or mass communication. You must be able to work in shifts, and we will prefer if you have 1 to 3 years of experience. If you are interested and eligible for all these jobs and vacancies, please send us your updated resumes with your photograph to our email address hr@angeltv.org. For more details, you may visit us at 105/229 MTH Road, Villivakkam, Chennai 6049, or call us at 044-4050-0000. ஏஞ்சல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய புத்தாண்டின் நல் வாழ்த்துக்கள். எரேமியா 31:2 பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. ஏன் நம்மை மீதமுள்ள ஜனமா கர்த்தர் வைத்திருக்கிறார்னா, 3 வசனத்தின்படி அனாதி ஸ்நேகத்தால் நம்மை ஸ்நேகித்து காரணத்தினால் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அனாதி ஸ்நேகத்தையும் அவருடைய காரணத்தையும் நம்ம கொண்டாடலாமே. ஹாப்பி நியூ இயர். Thank you.
அன்பார்ந்த பங்காளர்களே, உங்கள் வசதிக்காகவே இயேசு ஊழியங்கள் ஆன்லைன் பரிவர்த்தனையான கூகுள் பேடிஎம் மூலமாக உங்கள் அன்பார்ந்த காணிக்கைகளை செலுத்தலாம். 9003088847 என்ற எண்ணிற்கு உங்கள் அன்பார்ந்த காணிக்கைகளை செலுத்தலாம். செலுத்திய பிறகு அதே எண்ணிற்கு உங்கள் பெயர், முகவரி மற்றும் செலுத்திய தொகையை வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ ராஜ்யமே நிலையானது, அது வரப்போகிறது, அது ஆயத்தப்படு, அதன் கேடு அதை நாடு. கொள்ளை நோய்கள். My people are not ready. என் ஜனங்களோ ஆயத்தமா இல்லையே. Why? ஏன்? Because of false peace and safety. பொய்யான சமாதானம், பொய்யான பாதுகாப்பு உரை நிமித்தம் தயாராக இல்லை. இயற்கை பேரழிவுகள். Only one thing we need to do. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். Keep your eyes on the living God. ஜீவனுள்ள தேவன் மீது கண்களை பதித்திருக்க வேண்டும். Guard your faith. உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். கண்மணிகளா, அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரி, உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வெல்கம் 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 ஆல் மை டியர்லி ப்ரெஷஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். ஐ கிரீட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ வித் அ வெரி ஸ்பெஷல் நியூ இயர் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கிரீட்டிங்ஸ். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரியமான மகன்மார்களே, மகள்மார்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த இனிய புத்தாண்டின் நல்வாழ்த்துதலோடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐ ட்ரஸ்ட் ஆல் தோஸ் ஆஃப் யூ லிவிங் இன் ஏஷியா அண்ட் இன் யூரோப், யூ ஹவ் ஆல்ரெடி செலிப்ரேட்டட் அண்ட் சீன் த நியூ இயர். ஆசியா ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருமே புத்தாண்டை கொண்டாடி ஏற்கனவே பிரவேசித்து விட்டீர்கள் என்று நம்புகிறேன். அண்ட் ஓன்லி தோஸ் லிவிங் இன் த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த I yet to see the new year. உலக உருண்டையின் மேற்கத்திய பகுதியில் வாழ்வோர் மாத்திரமே இன்னும் புத்தாண்டை காண வேண்டியதா இருக்கிறது. How good God is. கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். He gave us the grace to see one more year. இன்னும் ஒரு ஆண்டை காணும் கிருபை நமக்கு தந்திருக்கிறாரே. During the past 2 years of COVID-19. COVID-19-இன் கடந்த 2 ஆண்டுகளின் போது millions of precious people lost their lives. லட்சக்கணக்கான விலையேற பெற்ற அருமையானவர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். Perhaps you may have lost a loved one. ஒருவேளை நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களை பறிகொடுத்திருக்க கூடும். I personally know of some dear ones who have lost their lives. தனிப்பட்ட விதத்தில் எனக்கு அறிமுகமாயிருந்த சில அன்பானவர்கள் உயிரிழந்ததையும் அறிவேன். But those who are remaining. உயிரோடு மீந்திருப்போர். God gave the grace to live. உயிர் வாழும் கிருபையை தேவன்தான் தந்தார். So you are one of them. நீங்களும் அவர்களில் ஒருவர். So we should be always thankful for every new day. ஆகவே ஒவ்வொரு புதிய நாளின் விடியலுக்கும் எப்போது நாம் தேவனுக்கு நன்றியாக இருந்தே ஆக வேண்டும். Won't you agree with me? என்னோடு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? So let's lift up our hands for one moment now. ஆகவே ஒரு கணம் இப்பொழுது நம் கரங்களை உயர்த்தி கொள்வோம். And let's give thanks to God. தேவனுக்கு மனதார நன்றி சொல்வோமே. Lord, thank you for giving me one more day, one more year to live. கர்த்தாவே, நான் உயிர் வாழ்வதற்கு கூடுதலாக இன்னும் ஒரு நாளை, ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்த மாதேவுக்கு நன்றி அப்பா. Thank you, Holy God, for saving my life.
பரிசுத்த தேவனே, என் உயிரை காப்பாற்றி ரட்சித்ததற்கு நன்றி சொல்கிறேன். Thank you for your grace, Lord. உங்க கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. That has made me to live. அந்த கிருபை தான் என்னை உயிர் வாழ வைத்திருக்கிறது. Thank you, Lord. உமக்கு நன்றி அப்பா. Thank you also for enabling me to see this day. இந்த நாளையும் காண எனக்கு தயவு செய்தீரே, உமக்கு நன்றி சொல்கிறேன். In a new year. ஒரு புத்தாண்டில் காண செய்தி. Thank you, Father. நன்றி தகப்பனே. Your grace and mercy endures forever and ever. உம்முடைய இரக்கமும் கிருபையும் என்றென்றைக்கும் உள்ளதப்பா. Amen. Amen. My dearly beloved brothers and sisters. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே. Those who are watching on satellite television. செயற்கைக்கோள் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருப்போர் கவனியுங்கள். And all those watching through our website. எங்கள் இணையதள வாயிலாக பார்த்து கொண்டிருப்போரும். And all those who are watching through the Angel TV YouTube channel. ஏஞ்சல் தொலைக்காட்சி வலையொலி சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்களும். ஐ லைக் டு மேக் ஒன் அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுக்க விரும்புகிறேன். ஐ டு நாட் ஹேவ் எனி பர்சனல் யூடியூப் சேனல் அண்டர் மை நேம். என்னுடைய தனிப்பட்ட பெயரில் எந்த ஒரு யூடியூப் சேனலும் கணக்கில் இல்லை. அவர் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல் இஸ் கால் ஏஞ்சல் டிவி. எங்கள் அதிகாரப்பூர்வமான வலையொலி பக்கத்துக்கு ஏஞ்சல் தொலைக்காட்சி சேவை என்றுதான் பெயர். But there are so many dubious YouTube channel that carries my name. ஆனால் அநேக போலிகள் வலையொலி பக்கத்தில் என் பெயரை வைத்து வலம் வருகிறார்கள். And they monetize our videos. எங்களுடைய இந்த ஊழிய தொகுப்புகளை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள். So don't be fooled by all that. ஆகவே அவைகளை எல்லாம் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். So many use my image and the message but with a very fanciful title. அநேகர் என்னுடைய படத்தையும் செய்தியையும் மிகவும் கவர்ச்சிகரமான அடைமொழி பட்டத்தோடு கூட பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். So let me repeat one more time. ஆகவே திரும்பவும் ஒருமுறை சொல்லுகிறேன். I do not have any official YouTube channel or Facebook page or even an Instagram account under my own personal name. என்னுடைய சொந்த தனிப்பட்ட பெயர் கணக்கில் வலையொலி பக்கமோ இன்ஸ்டாகிராமோ முகநூல் பக்கமோ எனக்கு இல்லவே இல்லை. The only our ministry's only official YouTube channel, Facebook page and an Instagram page is all under the name of Angel TV. வலையொலி பக்கமாகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் முகநூல் பக்கமாகட்டும் எங்களுடைய ஊழியத்தின் அதிகாரப்பூர்வமான ஒரே பெயர் ஏஞ்சல் தொலைக்காட்சி என்ற பெயரில் மட்டுமே இயங்குகிறது. So let us all arise for a word of prayer right now. ஆகவே இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். Let's lift up our holy hands. பரிசுத்த கரங்களை உயர்த்தி கொள்வோம். And to bless his holy name. அவருடைய தூய திருநாமத்தை வாழ்த்தி போற்றுவோமே. Because he enabled us to see one more year. இன்னும் ஒரு ஆண்டை காண நமக்கு அவர் தயவு செய்திருக்கிறாரே. One more year to prepare ourselves to meet the living God. ஜீவனுள்ள தேவனை சந்திப்பதற்கு ஏதுவாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக இன்னும் ஒரு வருஷத்தை கூட கொடுத்திருக்கிறார். Lord Jesus Christ is coming again very soon. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதி சீக்கிரத்தில் திரும்பவும் வரப்போகிறார். One more year to work for him. அவருக்காக கிரியை செய்வதற்கு இன்னும் ஒரு வருஷத்தை கொடுத்திருக்கிறார். One more year to speak on his behalf. அவர் சார்பாக பேசுவதற்கு மற்றொரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். One more year to make ourselves strong in the Lord. கர்த்தருக்குள் நம்மை இன்னும் உறுதியாய் திடப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு ஆண்டை கூட கொடுத்திருக்கிறார். One more year to put our house in order. நம்முடைய வீட்டை ஒழுங்குபடுத்துவதற்காக இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். So let's prepare our hearts now. ஆகவே இப்பொழுது நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தமாக்குவோம். To meet with the living God. ஜீவனுள்ள தேவனை சந்திப்பதற்கு ஏற்றபடி செய்வோம். Let's prepare our hearts now. இப்பொழுது நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தம் பண்ணுவோம். Prepare our minds now. நம்முடைய மனம் இப்பொழுது ஆயத்தமாவதாக. To hear what God will speak to his people. தேவன் தம் ஜனங்களோடு பேசும் வார்த்தைகளை சரியாய் கேட்பதற்கு ஏதுவாக. Bring all your minds and your hearts together in oneness. உங்களுடைய மனம் இருதயம் யாவையும் ஒரு மனதுக்குள் ஏகமாய் இசைத்து இணங்கி விடுங்கள். Let it not waver to the left or to the right. வலதிலிருந்து பக்கம் அது அலசடி பாயாதிருப்பதாக. I love you, Lord, and I leave my voice to worship you, oh my soul.
my King. In what you hear, let it be a sweet, sweet sound in your ears. Come on, one more time. I love you, Lord, and I lift my voice to worship you, oh my soul. Rejoice, take joy, my King. Sweet, sweet sound. Let it be a sweet, sweet sound. Let it be a sweet, sweet sound in your ear. Our gracious and loving Heavenly Father and the Lord Jesus Christ. கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே. We come before your holy presence in the name of our dear Lord Jesus Christ right now. இப்போதும் எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினுடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன்பாக வந்திருக்கிறோம். Lord, we welcome you in our midst right now. கர்த்தாவே, இப்போதும் எங்கள் நடுவில் உம்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஐயா. The whole world is celebrating the birth of a new year. முழு உலகமே ஒரு புத்தாண்டின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறதப்பா. And we read in your holy word. உம்முடைய பரிசுத்த வார்த்தையில் நாங்கள் படிக்கிறோமே. There was a day when all the sons of God gathered before your presence. மனுபுத் தேவபுத்தர்கள் எல்லாரும் ஒரு நாள் உம்முடைய சன்னிதிக்கு முன்பாக கூடி வந்தார்கள். The same manner we your children have all come before your holy presence right now. அதே வண்ணமாகவே இன்னைக்கும் உடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் யாவரும் இப்பொழுதுடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன்பாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஐயா. Your holy word tells us. உம்முடைய பரிசுத்த வார்த்தை எங்களுக்கு சொல்கிறதே, God will not do anything unless he first reveals it to his prophets. தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தெரிவிக்காமல் ஏவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று வாசிக்கிறோமே. And we know you make your ways and your will and your word known to the sons of God who gather before your presence. உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக ஒன்றாக கூடி வந்து நிற்கும் தேவபுத்திரருக்கு கர்த்தர் உம்முடைய வழியையும் உம்முடைய திருசுத்தத்தையும் உம்முடைய வார்த்தையையும் வெளிப்படுத்துகிறீர் என்பதை நன்கறிந்திருக்கிறோம். So now we humbly bow ourselves before your holy presence. ஆகவே இப்போதும் உம்முடைய பரிசுத்த சமூகத்துக்கு முன்பாக மிகவும் தாழ்மையாய் எங்களை தாழ்த்தி பணிகிறோம். Make your ways known to us. உம்முடைய வழிகளை எங்களுக்கு தெரிவிப்பீராக. Make your will known to us. உம் திருசித்தத்தை நாங்கள் அறியும்படி செய்வீராக. Make your word known to us. உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வீராக. I'm only a vessel standing here, Lord. உம்முடைய ஒரு பாத்திரமாக மாத்திரம் தானடியே நீங்க நிற்கிறேன் கர்த்தாவே. We read in Revelation chapter 1. வெளிப்படுத்தல் ஒன்றில் படிக்கிறோமே. The apostle John suddenly heard a sound coming from like a trumpet. அப்போஸ்தலனாகிய யோவான் திடீரென்று எக்காலத்திலிருந்து வருகிற ஒரு சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டார். When he turned around, he saw your glory. அவர் திரும்பி பார்த்தபோது உம்முடைய மகிமையை கண்டாரே. It was your voice that came through that vessel. அந்த பாத்திரத்தின் மூலமாக வெளிவந்தது உம்முடைய சத்தம் தானே. So now I pray, Lord. இப்போதும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Let the four corners of the earth hear your voice now. பூமியின் நான்கு முனைகளும் இப்பொழுதும் உம்முடைய சத்தத்தை கேட்பதாக. What you will speak to your people. உம்முடைய ஜனங்களோடு நீர் என்ன பேசுவீரோ. What you will speak to the nations. தேசங்களோடு கூட கர்த்தர் என்ன பேச விரும்புகிறீரோ. What you will speak to your church. நீர் உம்முடைய திருச்சபையோடு என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ. Speak, Lord. அதை பேசும் கர்த்தாவே. For we your servants and your handmaidens will hear. உம்முடைய ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளுமாயிருக்கிற நாங்கள் செவி கொடுத்து கேட்போம். In the name of the Lord Jesus Christ we pray. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Please be seated, every one of you.
தயவு செய்து நீங்கள் யாவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். So once again a heartiest new year greetings and blessings from me. மீண்டும் ஒருமுறை கூட இதயம் கனிந்த புத்தாண்டின் ஆசீர்வாத வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். So why don't you take this moment now to turn beside your family members and greet them and wish them a blessed new year. இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தாரிடமாக திரும்பி ஒரு ஆசீர்வாதமான புத்தாண்டு வாழ்த்துதலை இப்பொழுது தெரிவிக்கலாமே. For the past few days I was pondering about one thing. கடந்த சில நாட்களாகவே ஒரு காரியத்தை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். Is this new year the right day to celebrate? இந்த புத்தாண்டு கொண்டாடுவதற்கு சரியான ஒரு தேதி தானா? So in fact for the past 1 week to 10 days I was pondering on that. கடந்த ஒரு வாரம் 10 நாட்களளவும் இதையே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். Because according to the festivals that the Lord gave to his people. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் கொண்டாடும்படி கொடுத்த பண்டிகைகளின் அடிப்படையில் பார்த்தால், he said the first day of the beginning of the year should be on in the month of Nisan. வருஷத்தின் முதல் நாள் வருட பிறப்பு நிசான் மாதத்தின் முதல் நாளாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். That was the day the children of Israel gathered at Mount Sinai. அந்த நாளில்தான் இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஒன்று கூடி நின்றார்கள். In Exodus chapter 12 verse 14 we read like that. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் நாம் அப்படி படிக்கிறோம். Then we read according to the Leviticus chapter 23. பின்பு லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தின்படி படிக்கும்போது, that the beginning of the year also begins at Rosh Hashanah. அந்த வருஷத்தின் துவக்கம் ரோஷ் ஹஷானா அன்றுதான் ஆரம்பமாகிறதை பார்க்கிறோம். The blowing of the trumpets. எக்காலங்கள் ஊதி துணிக்கப்படுதல். It's called the head of the year. அதுதான் வருஷத்தின் தலை என்று சொல்லப்படும். So one is a religious new year. ஒன்று சமயம் சார்ந்த புத்தாண்டு. That is in the month of Nisan. அது நிசான் மாதத்தில் வரும் புத்தாண்டு. The second is the secular new year, official new year. இரண்டாவது அதிகாரப்பூர்வமாக உலகம் கொண்டாடுகிற ஒரு புத்தாண்டு. That is in the month of Tishri during Rosh Hashanah. அது திஸ்ரி மாதத்தில் ரோஷ் ஹஷானாவின் போது கொண்டாடப்படுகிற புத்தாண்டு. So according to the customs and the traditions of that day, அந்நாளின் பழக்க வழக்கங்கள் சம்பிரதாய வழி மரபின்படி பார்த்தால், every religious events are written from the date beginning in the month of Nisan. சமயம் சார்ந்த எல்லா சம்பவ நிகழ்வுகளும் நிசான் மாதத்தின் துவக்க தேதியின் கிரம வரிசையில்தான் எழுதப்பட்டிருக்கிறதை காண முடியும். So they are dated from that day. அந்த நாளிலிருந்துதான் அவைகள் தேதி கணக்கிடப்படுகிறது. But every other official secular events that takes place. என்றாலும் உலகம் முழுவதும் நடக்கிற மற்ற எல்லா விதமான உலக பிரகாரமான சம்பவ நிகழ்வுகளும் they are dated from the month of Tishri. அவைகள் திஸ்ரி மாதத்திலிருந்து தான் தேதி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. That's when they all celebrate Rosh Hashanah. அதுதான் அந்த ரோஷ் ஹஷானாவை அவர்கள் கொண்டாடுகிற ஒரு நிலையிலிருந்து வருகிறதை பார்க்கலாம். So this being the case, காரியம் இப்படி இருக்கும்போது, so what about January 1st? ஜனவரி முதலாம் தேதியை குறித்து என்ன சொல்வது? So that's what I was pondering, you know. அதை குறித்து தான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா? Unfortunately, during the Rosh Hashanah of 2022, I was not in town. துரதிருஷ்டவசமாக 2022ஆம் ஆண்டின் ரோஷ் ஹஷானாவின் போது நான் ஊரில் இல்லை. I was on a ministry trip to Nepal. நான் நேபாளத்தில் ஒரு ஊழிய பயணமாக போயிருந்தேன். I was climbing up all the high Himalayan mountains in a place called Dolpo in the western part of Nepal. நேபாளத்தின் மேற்கு பிராந்தியத்தில் இருக்கும் டோல்போ என்ற பகுதியின் உயர்ந்த இமயமலை பகுதியிலே ஏறி பயணித்துக் கொண்டிருந்தேன். So we miss our normal Rosh Hashanah prophetic life event. அது நிமித்தமாக தான் வழக்கமாக ரோஷ் ஹஷானாவின் போது நாம் நடத்தக்கூடிய நேரலை நிகழ்ச்சியை செய்ய முடியாமல் போய்விட்டது. And I used to get special word from the Lord on that particular day. பொதுவாகவே அந்த குறிப்பிட்ட நாளன்று கர்த்தரிடமிருந்து விசேஷித்த வார்த்தைகளை நான் பெறுவது வழக்கம். Not only myself, நான் மாத்திரமல்ல, but also some of my very true
prophetic friends in the US. அமெரிக்க தேசத்தில் இருக்கும் என்னுடைய சில மெய்யான உண்மை தீர்க்கதரிசன நண்பர்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைப்பது உண்டு. They are truly sincere, humble prophets of God. மெய்யாகவே அவர்கள் உண்மையுள்ள தாழ்மையான தேவனுடைய தீர்க்கதரிசிகள். And they truly walk with God. மெய்யாகவே அவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். They too used to receive revelations on Rosh Hashanah or Yom Kippur. Rosh Hashanah, Yom Kippur போன்ற தினங்களிலே அவர்களும் கூட மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளின் வெளிப்பாடுகளை பெறுவது உண்டு. So this being the case, I was wondering then what about January 1st? காரியம் இப்படி இருக்கும் பொழுது ஜனவரி முதலாம் தேதி என்றால் என்ன என்றதை குறித்து நான் சிந்தித்தேன். So during one evening, I bounced this idea off with one of my staff. ஒரு நாள் இப்படி ஒரு மாலை நேரம் என்னுடைய ஊழிய அலுவலர் ஒருவரோடு கூட இந்த ஒரு கருத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். He's a very young boy. ஒரு வாலிப தம்பியவர். But very brilliant. ஆனால் புத்தி கூர்மை உள்ளவர். Very brilliant. அதிக அறிவாளி. Very well educated young man. நன்கு படித்த ஒரு கல்விமான். But he looks very quiet. ஆனால் பார்ப்பதற்கு அடக்கமாய் அமைதியாய் இருப்பார். Very soft natured. மிகவும் மிருதுவான சாதுவான குணம். But very brilliant. ஆனால் அதிக புத்திசாலி. So I asked him this question. So which is would be the right time, January 1st or Rosh Hashanah? காரியம் இப்படி இருக்கும் பொழுது ஜனவரி முதலாம் தேதியா அல்லது ரோஷ் ஹஷானாவா புத்தாண்டை கொண்டுவதற்கு எது சரியான நேரமாயிருக்கும் என்று கேட்டேன். He is married with two little children. அவருக்கு திருமணமாகி இரண்டு குட்டி பிள்ளைகள் இருக்கிறார்கள். So very meekly he answered like this. மிகவும் சாந்தமாக இப்படி பதில் கொடுத்தார். He said, Uncle, Rosh Hashanah would be the right time. Uncle, Rosh Hashanah தான் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு சரியான நேரமாக இருக்கும். But the people of the world do not know about Rosh Hashanah. ஆனால் உலக மக்களுக்கு ரோஷ் ஹஷானாவை குறித்து ஒன்றும் தெரியாதே என்றார். To them, they recognize January 1 as the new year. உலக மக்களை பொறுத்தமட்டில் ஜனவரி முதலாம் தேதி தான் புத்தாண்டு என்று அவர்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். So, we can by all means celebrate or not celebrate and give the word of the Lord on the new year. ஆகவே இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எப்படியும் புத்தாண்டன்று முதலாம் தேதி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொடுக்க முடியும். I was very amazed by his simple but wise answer. மிகவும் எளிமையானதாகவே இருந்தாலும் ஞானமுள்ள அவருடைய பதில் என்னை வியக்க வைத்து விட்டது. So for that sake we are using this occasion. ஆகவே அதின் பொருட்டு தான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறோம். This is very similar to the celebration of Christmas. இது கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு இணையானதே. The Lord Jesus Christ was never born on December 25th. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சரியாக டிசம்பர் 25ஆம் தேதி என்றுதான் பிறக்கவில்லை. This is something you have heard very firmly from our ministry. எங்கள் ஊழியத்தின் மூலமாக இதை நீங்கள் மிகவும் உறுதிபூர்வமாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு காரியமாகும். But once the Lord came and told me this. ஆனாலும் ஒரு முறை கர்த்தரே நேரில் வந்து இதை என்னிடத்தில் சொன்னார். But the non-Christians do not know that he was not born on that day. கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் இயேசு அந்த நாளில் பிறக்கவில்லை என்று அறிந்திருக்கவில்லையே. To them, December 25th is the day of his birth. அவர்களுக்கு டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்த தேதி என்பது அறிந்திருக்கிறார்கள். So use that occasion to preach the gospel. ஆகவே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். So personally, we do not celebrate nor endorse December 25th as Christmas. டிசம்பர் 25ஆம் தேதி தான் கிறிஸ்து பிறந்தார் என்று நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் உறுதிபூர்வமாக ஆமோதிப்பதும் இல்லை, அதை மேன்மைப்படுத்துவதும் இல்லை. But we use that occasion to preach the gospel of the kingdom to all those who do not know the truth. ஆனால் சத்தியத்தை அறியாமல் வாழும் எல்லா ஜனங்களும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறோம். So likewise the new year. அதுபோலவே தான் புத்தாண்டும் கூட. So we have come to the birth or the beginning of a new year 2023. 2023 என்னும் புத்தாண்டின் பிறப்பின் விடியலுக்குள் வந்திருக்கிறோம். So what would be the word of the Lord for this year? ஆகவே இந்த ஆண்டுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னவாக இருக்கும்? So from the beginning of December I was seeking the Lord what word you would give me. கர்த்தாவே என்ன வார்த்தையை தருவீர் என்று டிசம்பர் மாதத்தின் துவக்கத்திலிருந்தே கர்த்தருடைய திருமுகத்தை நாடி
கேட்டுக்கொண்டே இருந்தேன். Then on December 7th, 2022, அப்படி இருக்கும் பொழுது 2022 December 7th அன்று, as I was meditating the word of God one morning at 8 close to 9 AM, இருக்கிற காலை 9 மணி அளவில் ஒரு நாள் நான் கர்த்தருடைய வார்த்தை அன்றைக்கு நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, the word of the Lord came unto me, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. He said, this is what you shall tell my people about what I will for them in 2023. 2023 ஆண்டு என் ஜனங்களை குறித்து நான் என்ன சித்தமாக வைத்திருக்கிறேன் என்று இதைத்தான் நீர் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றார். So I told my worship team about this. ஆகவே இதை குறித்து என் ஆராதனை குழுவினரோடு பகிர்ந்து கொண்டேன். The head of the team, அந்த ஆராதனை குழுவின் தலைவர், and they quickly wrote a beautiful song and made a music video of it. உடனே ஒரு அருமையான பாடலை அதன் அடிப்படையில் எழுதி அற்புதமான ஒரு இசை காணொளி படத்தொகுப்பை ஆயத்தமாக்கி விட்டார்கள். In just a matter of 3 days, they worked day and night to produce it. 3 நாட்களுக்குள் அதை தயாரிக்கும்படி இரவும் பகலும் உழைத்து சாதித்திருக்கிறார்கள். So behold the song. இதோ அந்த பாடல் கேளுங்கள். செலுத்திடுவோம் இயேசு நல்லவர், முழுமனதாய் துதித்திடுவோம் கிருபை தந்தவர். நன்றி வழி செலுத்திடுவோம் இயேசு நல்லவர், முழுமனதாய் துதித்திடுவோம் கிருபை தந்தவர். கர்த்தரின் வழியில் நாம் நடப்போம் நித்தம், நமது கூடாரத்தில் கம்பீர சத்தம். கர்த்தரின் வழியில் நாம் நடப்போம் நித்தம், நமது கூடாரத்தில் கம்பீர சத்தம். தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் நன்மை கிருபையும் தொடரும் பின்னால். தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் நன்மை கிருபையும் தொடரும் பின்னால். நடந்து கொள்ளாமல் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்திடுவோம். கரைத்திரையில்லா வாழ்க்கை வாழ தினமும் சிலுவை சுமந்திடுவோம். துன்மார்க்க
நடந்து கொள்ளாமல் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்திடுவோம். கரைதிரையெல்லாம் வாழ்க்கை வாழ தினமும் சிலுவை சுமந்திடுவோம். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவா, வறண்ட நீளத்தை சரிபார்க்குவா. தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் நன்மை கிருபையும் தொடரும் பின்னால். தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் நன்மை கிருபையும் தொடரும் பின்னால். தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் நன்மை கிருபையும் தொடரும் பின்னால். தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் நன்மை கிருபையும். So this is the word of the Lord. ஆகவே இதுவே கர்த்தருடைய வார்த்தையாகும். So the main word in this song is this. இந்த பாடலின் மிக முக்கியமான பிரதான வார்த்தை இதுதான். For goodness and mercy to follow you, you should be pleasing to God. நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர நீ தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். So that is the word of the Lord. இதுவே கர்த்தருடைய வார்த்தையாகும். So we have made some nice postcards of this word. இந்த வார்த்தையை அருமையான ஒரு அட்டை வடிவத்தில் தயாரித்திருக்கிறோம். So it's available in the Tamil language. தமிழ் மொழியிலும் அது கிடைக்கும். In the English language. ஆங்கிலத்திலும் உண்டு. And in the Hindi and Nepali. Hindi, Nepal மொழியிலும் இருக்கிறது. And at the back of this card, there are some points how you can pray for our ministry. இந்த அட்டையின் பின்புறத்தில் எங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கான ஜெப குறிப்புகளும் அச்சிடப்பட்டிருக்கின்றன. Of course, the real card is not this big. உண்மையிலேயே இதனுடைய அசல் அட்டை இவ்வளவு பெரிதானதல்ல. It was just done to show you. உங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு பெரிதாக்கப்பட்டிருக்கிறது. It will be about just about half the size. இதனுடைய பாதி அளவில் தான் அந்த அட்டை இருக்கும். So that you can keep in your Bible. நீங்கள் உங்கள் வேதத்துக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அடக்கமானதுதான். And after reading your Bible, you can pray for us. உங்கள் வேதத்தை வாசித்த பின்பு எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். So you can write to the email address that you see on your screen right now. இப்பொழுது திரையில் நீங்கள் காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். And if you want a physical card, நீங்கள் ஒரு அட்டை வடிவத்திலே அதை பெற்றுக்கொள்ள விரும்பினால், you must write to us with your full residential address. உங்கள் வீட்டு விலாசத்தை முழுவதும் தெளிவாக எழுதி அனுப்ப வேண்டும். Many people don't do that. அநேகர் அதை செய்வது இல்லை. You just write, please send me one. தயவு செய்து எனக்கு ஒரு அட்டை அனுப்புங்கள் என்று எழுதி விடுகிறீர்கள், அவ்வளவுதான். We don't send to such requests. அப்படிப்பட்ட விண்ணப்பங்களுக்கு நாங்கள் அட்டையை அனுப்புவதில்லை. If you want a digital card, உங்களுக்கு எண்மின் அட்டை வேண்டுமென்றால், you can go to a website and easily download it. எங்கள் இணையதளத்துக்குள் விஜயம் செய்து எளிதாக நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். Certainly you can write to us and request for one. அல்லது அட்டை வேண்டுமானால் உண்மையாகவே எழுதி ஒரு அட்டைக்காக நீங்கள் கேட்கலாம். I forgot to mention it is also available in the Chinese language. சீன மொழியிலும் இது இருக்கிறது என்பதை சொல்ல மறந்துவிட்டேன். So, for goodness and mercy to follow you. நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர, you must be well pleasing to God. நீ தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். If you want God to crown the year with goodness and grace for you, தேவன் உங்களுக்கு இந்த வருஷத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், then you must live a life well pleasing to God. அப்படியானால் தேவனுக்கு மிகவும் பிரியமானபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். As I am speaking these words, இந்த வார்த்தைகளை நான் பேசும்போதே, I see the Lord Jesus Christ coming near you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் அருகில் வருகிறதை பார்க்கிறேன். Many of you have gone through so much heartbrokenness and difficulties and pain in the past 2 years. உங்களில் பெரும்பாலானவர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்த சங்கடமான, சஞ்சலமான, கஷ்டமான சூழ்நிலை நிமித்தம்
மிகவும் மனம் உடைந்து இருதயத்தில் நொந்து போயிருக்கிறீர்கள். ஃபிசிக்கல் ஹார்ட்ஷிப் as well as economic hardship. சரீரப்பிரகாரமான பாடுகள் படுத்திய வேதனை போதாதென்று பொருளாதார நெருக்கடியிலே தத்தளித்திருக்கிறீர்கள். And also mental anguish. போதாத குறைக்கு மனவேதனை உங்களை சித்திரவதை செய்திருக்கிறது. Many of you even contemplated of ending your life. உங்களில் அநேகர் உயிரை முடித்து விடலாமா என்று கூட யோசித்துக் கொண்டிருந்தீர்கள். That is why I am now seeing the Lord Jesus coming near you. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்கள் அருகில் நெருங்கி வருகிறார் என்று நான் சொல்லுகிறேன். With great compassion he is coming near you. மிகுந்த மனதுருக்கத்தோடு இயேசுநாதர் உங்கள் அருகில் வருகிறார். He is coming near you to put his arms around you. தம் நேச கரங்களை ஆதரவாய் உங்கள் தோளின் மேல் போட்டு அணைத்துக் கொள்ள உங்கள் அருகில் வருகிறார். And he is looking straight into your eyes and saying this. நேரடியாக உங்கள் கண்களை பார்த்து இதை சொல்லுகிறார். If you want me to crown you with goodness and mercy. வருஷத்தை நான் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட வேண்டும் என்று நீ விரும்பினால் then you must walk well pleasing before me in this year. அப்படியானால் இந்த வருஷம் முழுவதும் எனக்கு முன்பாக நீ மிகவும் பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார். Live a life well pleasing to God. தேவனை மிகவும் பிரியப்படுத்துவதற்கேதுவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். Command righteousness in your family. உங்கள் குடும்பத்துக்குள் நீதியை கட்டளையிடுங்கள். Command righteousness and well standing in your church. உங்கள் திருச்சபைக்குள்ளே நிமிர்ந்து நிற்கக்கூடிய நீதியை கட்டுக்கோப்பை கட்டளையிடுங்கள். Then he will add souls to your church. அப்பொழுது உங்கள் திருச்சபையில் நீங்கள் ஆத்துமாவை திரளாய் சேர்த்துக் கொள்வீர்கள். The reason why God added souls every day to the early church is because ஆதி திருச்சபையில் அனுதினமும் கர்த்தர் ஆத்துமாக்களை சேர்த்துக் கொண்டே வந்ததற்கான காரணம் என்னவென்றால் they were well pleasing to God. அவர்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்களாய் நடந்தார்கள். The church was upright before God. திருச்சபை தேவனுக்கு முன்பாக நேர்மையாய் நடந்து கொண்டது. There was God fearing in their midst. அவர்கள் நடுவில் தேவ பயம் குடியிருந்தது. If we can bring all these qualities back again into our churches meendumaga nam thiruchavaikkul ippadippatta arpudhamana amsa gunadhisayangalai nam kondu varakoodumanal if you can give great importance to holiness in your church ungal thiruchavail parisuddhathukku neengal migavum peridana alavil mukkiyathuvam kodupeergalanal where you will not even compromise a little bit oru anuthana alavu kuda சமரசம் செய்யவே மாட்டேன் என்று மறுப்பீர்கள் ஆனால் and all the believers have the same heart one mind to fear God விசுவாசிகள் அனைவரும் தேவனுக்கு பயப்படுவதற்கான ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருப்பார்களே ஆனால் when they will have the zeal of God burning in their hearts அவர்களுடைய இருதயங்களுக்குள் தேவனுக்கான வைராக்கியம் பற்றி எரியுமானால் then God will add souls daily to your church அப்பொழுது தேவன் அனுதினமும் உங்கள் சபையில் ஆத்துமாக்களை சேர்த்துக்கொண்டே வருவார் put away laziness from the midst of you உங்கள் நடுவில் இருக்கும் சோம்பலை விலக்கி விடுங்கள் put away laxadical attitude from the midst of you உங்கள் நடுவில் இருக்கக்கூடிய அசதியான போல நடவடிக்கைகளை புறம்பாக்கி விடுங்கள் put away all attitudes of the lack of the fear of God from the midst of you உங்கள் நடுவில் தாண்டவமாடி கொண்டிருக்கும் தேவ பயமற்ற எல்லா மனப்பான்மையையும் வேரோடு பிடுங்கி எரிந்து விடுங்கள் lift up the standard of holiness and the fear of God in your church உங்கள் திருச்சபைக்குள்ளே தேவ பயத்தையும் பரிசுத்தத்தின் உயர்ந்த தரத்தையும் மீண்டும் ஒருமுறை கூட கொடியேற்றுங்கள் I tell you the word of the Lord today இன்றைய கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் for the past few months the Lord has been showing me this கடந்த சில மாதங்களாகவே கர்த்தர் எனக்கு இதை காண்பித்துக் கொண்டே வருகிறார் the cherubim and the seraphim are going to come to the churches கேருபீன்களும் சேராபீன்களும் திருச்சபைகளுக்குள்ளாய் இறங்கி வர போகிறார்கள் We read about the cherubim in Ezekiel chapter 1 and chapter 10 எசேக்கியேல் 1 அதிகாரம் 10 அதிகாரத்தில் கேருபீன்களை குறித்து படிக்கிறோம் அல்லவா They are the carriers of the glory of God தேவனுடைய மகிமையை அவர்கள்தான் சுமந்து திரிகிறவர்களாய் இருக்கிறார்கள் They carry the glory into the temple of God தேவாலயத்துக்குள்ளாக தேவனுடைய மகிமையை அவர்கள் சுமந்து வருகிறார்கள் They
carry the glory of God into the city. பட்டணத்துக்குள் தேவனுடைய மகிமையை அவர்கள் சுமக்கிறார்கள். In Ezekiel chapter 10 we read. எசேக்கியேல் 10 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். Because of the waywardness of Israel. இஸ்ரவேலருடைய சோரம் போன வாழ்க்கை நிமித்தம் the glory of God first departed from the temple. முதலாவதாக தேவாலயத்தில் இருந்த தேவனுடைய மகிமை விலகி விட்டது. And Ezekiel saw the glory departing as the cherubim left the temple. கேருபீன் தேவாலயத்தை விட்டு வெளியேறும்போதே தேவனுடைய மகிமை தேவாலயத்தை விட்டு விலகி போகிறதை எசேக்கியேல் பார்க்கிறார். Then he saw them lifting up and going out of the city of Judea. அதற்கு பின்புதான் அவரை உயர்த்தி தூக்கி பிடித்து யூதேயா பட்டணத்துக்கு நோக்கி வெளியே போகிறதை பார்க்கிறார். In Ezekiel chapter 1. எசேக்கியேல் முதலாம் அதிகாரத்தில் we read that when the cherubim came, the glory of God came down. கேருபீன் வந்தபொழுது தேவ மகிமை இறங்கி வந்ததென்று பார்க்கிறோம். So if you want the glory of God to come into your church, உங்கள் திருச்சபைக்குள் தேவனுடைய மகிமை வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால், is cherubim are going to come. கேருபீன்கள் தான் வர போகிறார்கள். Then secondly, இரண்டாவதாக, the seraphim. சேராபீன்கள். We read about them in Isaiah chapter 6. ஏசாயா 6 அதிகாரத்தில் அவர்களை குறித்து நாம் படிக்கிறோம். The prophet Isaiah had a prophetic experience. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசன ரீதியான அனுபவம் அடைந்தார். His spiritual கண்கள் திறக்கப்பட்டன. King Uzziah was a man known for arrogance and pride. Uzziah raja aanavathukkum perumaiyin serukkukkum per ponavar. Very arrogant and a prideful king. Migavum aanavam pidithe perumai pidithe oru raja. Now he is the head of the nation. Desathin thalai avarudane. So being the head, he was like a covering. தலைவராய் இருக்கிற நிலையில் அவர்தான் தேசத்தின் மூடுதிரை போல் இருந்தவர். So there was a covering of sin over the nation. தேசத்தின் மேல் பாவம் போர்த்து கொண்டிருந்தது. When he was removed, அவர் அகற்றப்பட்ட பின்பு, when pride was removed, பெருமை வெட்டி சாய்க்கப்பட்ட போது, spiritual eyes were open. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. Have you been wondering why your spiritual eyes are not open? உங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஏன் திறக்கப்படவில்லை என்று நீங்கள் யோசித்து வியக்கிறீர்களோ? Pride may be lurking there. ஒருவேளை பெருமை அங்கே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்க கூடும். Arrogance may be lurking there. ஆணவம் அங்கே ஊர்ந்து திரிந்து கொண்டிருக்க கூடும். Analyze yourself. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். Humble yourself before the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள். Crucify the pride. பெருமையை சிலுவையில் அறைந்து கொன்று விடுங்கள். And then your spiritual eyes will be open. அப்பொழுது உங்கள் ஆன்மீக கண்கள் திறக்கப்படும். So when the prophet Isaiah's spiritual eyes were open, ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்ட போது, he saw the glory of God. தேவ மகிமையை அவர் பார்க்கிறார். He saw the Lord God seated in his throne. கர்த்தராகிய தேவர் தம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மாட்சிமையை பார்க்கிறார். And he saw the seraphim flying around the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் சேராபீன்கள் பறக்கிற காட்சியை பார்க்கிறார். The moment he saw the awesome glory of God, தேவனுடைய மகத்துவமான மகிமை அவர்கள் கண்ட மாத்திரத்திலேயே, he fell to the ground. அவர் தரையில் விழுந்தார். And he beat upon his chest. மார்பில் அடித்துக் கொண்டார். And he cried, Lord, I'm a sinful man. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் என்று அலறினார். My eyes have seen your glory. உம்முடைய மகிமையின் கண்கள் கண்டதே. How can a sinful man like me see your glory? என்னை போன்ற பாவமான மனுஷன் எப்படி உம்முடைய மகிமையை காண முடியும்? When he humbled himself, உடனே தன்னை அவர் தாழ்த்தினபோது, and confessed his sin, தன் பாவங்களை அறிக்கையிட்டதும், the Lord sent the seraph. கர்த்தர் ஒரு சேராபினை அனுப்பினார். And when the seraph came, அந்த சேராபின் வந்தபோது, he touched the lips of the prophet Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசியின் உதடுகளை அவர் தொட்டார். He touched him with a coal of fire from the throne of God. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அக்கினி தழலால் உதடுகளை தொட்டார். In Ezekiel chapter 28 we read. எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் படிக்கிறோமே. That there is a place where coals of fire are kept in heaven. பரலோகத்திலே அக்கினி தழல்கள் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. And from there he brought it. அங்கே இருந்ததை அவர் கொண்டு வந்தார். And when he touched the prophet Isaiah's lips, ஏசாயா தீர்க்கனின் உதடுகளை அவர் தொட்டதும், he was sanctified. அவர் பரிசுத்தமானார். And the seraph told him, அந்த சேராபின் அவரிடம் சொல்லுகிறார், you are now clean. இப்பொழுது நீ சுத்தமானாய். You've been made cleansed. நீ சுத்திகரிக்கப்பட்டீர். So what is the work of the seraphim?
ஆகவே சேராபினுடைய கிரியை வேலை என்ன? Before the cherubim comes to bring the glory of God. தேவனுடைய மகிமையை கொண்டு வருவதற்காக கேருபின் களம் இறங்கும் முன்பதாக. His seraphim will come to sanctify and cleanse the church. திருச்சபையை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த சேராபின் வருவார். They will convict you. அவர்கள் உங்களை கண்டித்துணர்த்துவார்கள். They will show the sins of the church. திருச்சபையின் பாவ அவலங்களை அவர்கள் உங்களுக்கு காண்பிப்பார்கள். Every true pastor of God. தேவனுடைய மெய்யான ஒவ்வொரு போதகரும். Every true female pastor of God. தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதரிகளான போதகரும். If you truly seek God, நீங்கள் மெய்யாகவே உண்மையாய் கர்த்தரை தேடுவீர்களானால், then God will send his seraphim. தேவன் தம்முடைய சேராபின்களை அனுப்புவார். He will show you what is lacking in your church. உங்கள் சபையிலே என்ன எது குறைவாய் இருக்கிறது என்று உங்களுக்கு அவர்கள் காண்பிப்பார்கள். When you put away all that, அவைகளை எல்லாம் நீங்கள் அகற்றும்போது, and put your house right, உங்கள் வீட்டை நீங்கள் ஒழுங்குபடுத்தும்போது, then the cherubim will come. அப்பொழுது கேருபின் வருவார். My dearly beloved brothers and sisters, sons and daughters, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, we are living at a time that is nearing the coming of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபித்துக் கொண்டிருக்கும் ஒரு நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And before the Lord comes, கர்த்தர் வருவதற்கு முன்பதாக, the glory of the Lord will be restored in his church. கர்த்தருடைய மகிமை மீண்டுமாக திருச்சபைக்குள் நிலைநிறுத்தப்படும். The church will explode with the glory of God. திருச்சபை தேவனுடைய மகிமையினால் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும். At the birth of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் பிறப்பின் போது, angels appeared to announce the good news of his birth. அவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படி தேவ தூதர்கள் தோன்றினார்கள். The same manner, அதுபோலவே தான், before the coming of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் வருகைக்கு முன்பதாக, God's people should go all over the world to preach the gospel of the kingdom of God. தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவ ஜனங்கள் உலகம் முழுவதுமாக போக வேண்டும். At the birth of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் பிறப்பின் போது, a supernatural sign appeared in the sky to guide true seekers of God to where the Messiah was born. தேவனை உண்மையாய் தேடுகிறவர்கள் மேசியா எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை காணும்படி ஒரு இயற்கை கப்பாற்பட்ட அதிசயம் வானில் தோன்றிற்று. In the same manner will happen in this last days. அதே வண்ணமாக தான் இந்த கடைசி நாட்களிலேயும் சம்பவங்கள் இருக்கும். Supernatural signs will take place. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்கள் நடக்கும். To guide true seekers of God to those who can show them the truth. தேவனை உண்மையாய் தேடுகிற அவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காகவே. I'll give you one example. அதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். In Acts chapter 10. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில். We read of a heathen man called Cornelius. யூதர் அல்லாத ஒரு மனிதன் கொர்நேலியு என்பவரை குறித்து படிக்கிறோம். Though he is not a Jew. அவர் யூதர் இல்லை என்றாலும் கூட. Yet the word says he is a God-fearing man. அவர் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறதே. But he was not a Jew. ஆனாலும் அவர் யூதன் அல்ல. But very God-fearing. ஆனால் மிகவும் தேவ பயம் மிக்கவர். He used to generously give to the works of the synagogue. ஜபாலய திருப்பணிகளுக்காக உதாரத்துவமாய் செய்கிற கொடுக்கிற ஈகை குணம் உள்ளவர். As he was fasting and praying one day, நாள் ஒன்றில் அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, an angel of the Lord appeared to him. கர்த்தருடைய தூதன் ஒருவர் அவருக்கு தரிசனமானார். And the angel directed him to the அப்போஸ்தல் பீட்டர். அந்த தேவ தூதன் தான் அப்போஸ்தலனாய் பேதுருவிடம் அவரை வழி நடத்தினார். Said, go and bring him. நீ போய் அவரை அழைத்துக் கொண்டு வாரும். And when he comes, அவர் வரும்போது, he will share with you many things. அநேக காரியங்களை உம்மோடு அவர் பகிர்ந்து கொள்வார். So the coming of the angel to visit Cornelius, கொர்நேலியுவை சந்திக்கும்படி தேவ தூதன் வந்த வருகை, is like the supernatural star that appeared to guide the Magi to the baby Jesus. பாலகனாய் பிறந்த இயேசுவானவரை சந்திக்கும்படி சாஸ்திரிகளை வழிநடத்தின அந்த நட்சத்திரம் போன்ற வானத்தின் அடையாளத்திற்கு சமம். So once again this will take place in these last days. இப்படியாக மீண்டும் ஒருமுறை கூட கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். It's already happening. ஏற்கனவே நடக்க தொடங்கி விட்டது. We hear news of here and there in different parts of the world. உலகத்தின் பல்வேறு இடங்களிலே இங்கும் அங்கும் அப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறோம். But this will increase the more in the coming days. ஆனாலும் இனி வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட அடையாளங்கள் அதிகமாய் பெருகும். For that to happen, அது நடக்க வேண்டுமானால், it will happen. அது நடந்தே தீரும். But they will be guided to the people of God.
ஆனால் அவர்கள் தேவ ஜனங்களிடம்தான் வழிநடத்தப்படுவார்கள். The question is this. கேள்வி இதுதான். Are you ready to help them? அப்படி உங்களை தேடி வருவோருக்கு உதவி செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? About 20 years ago, the late man of God, Dr. D.J.S. Dinakaran, was going to hold a crusade in Nepal. ஏறக்குரிய 20 ஆண்டுகளுக்கு முன்பு காலம் சென்ற மதிப்புக்குரிய தேவ மனிதர் D.J.S. Dinakaran ஐயா அவர்கள் நேபாளத்திலே ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டத்தை நடத்துவதற்காக முன் வந்தார்கள். So all the Christians in Nepal were so happy. நேபாளவாழ் கிறிஸ்தவர்கள் அனைவரும் அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். You know, in a typical crusade when Dr. Dinakaran conducts. டாக்டர் D.J.S. Dinakaran ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய இதை போன்ற ஒரு சுவிசேஷ திரள் கூட்டத்தில் தான். You know, in a typical meeting where he conducts. பொதுவாக அவர் நடத்தக்கூடிய இதை போன்ற ஒரு சுவிசேஷ கூடுகைகள் a crowd of 50 to 200-300,000 gathers. குறைந்தபட்சம் 2-3 லட்சம் பேர் போன்ற திரள் கூட்டமான மக்கள் பங்கேற்பார்கள். So all the churches are getting ready to hold such a mammoth crusade. பிரம்மாண்டமான ஒரு சுவிசேஷ கூட்டத்தை ஆயத்தப்படுத்த நேபாள திருச்சபைகள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து கரம் கோர்த்தார்கள். Then after some time I heard that the meeting was cancelled. கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அந்த பெரிய சுவிசேஷ கூட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்டேன். I was very disappointed. நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். Because Nepal is one of the nations where the Lord sent me to preach his gospel. ஏனென்றால் தம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தரினை அனுப்பி வைத்த தேசங்களில் ஒன்று நேபாளம் ஆகும். So a few months after the cancellation of the meeting அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டு சில மாதங்கள் கழித்த பின்பு I had a chance meeting with Dr. D.J.S. Dinakaran. Dr. D.J.S. Dinakaran ஐயா அவர்களை சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. So I asked him this question. அவர்களிடம் நான் இந்த கேள்வியை கேட்டேன். I said, sir, everybody in Nepal was looking forward to your coming there. Why were the meetings cancelled? ஐயா, நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று உங்கள் வருகை எதிர்நோக்கி அங்கே இருந்த நேபாள மக்கள் அனைவரும் ஆவலாய் காத்திருந்தார்களே, ஏன் அந்த கூட்டம் நடக்கவில்லை என்று கேட்டேன். Very sadly he answered. மிகுந்த துக்கத்தோடு அவர்கள் பதில் கொடுத்தார்கள். See, you know, I myself was looking forward to go to Nepal. நானே நேபாளத்துக்கு எப்பொழுது போவேன் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். In fact, it was I who initiated the request. உண்மையை சொல்ல வேண்டுமானால் நேபாளத்தில் கூட்டம் நடத்துவதற்கான முயற்சி முதலாவது நான் தான் தொடங்கினேன் என்றார். Then the pastors in Nepal called me and told me. அதற்கு பின்புதான் நேபாளத்தில் இருக்கும் போதகர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள். Sir, we cannot hold the meetings. ஐயா, உங்களுக்கு இங்கே கூட்டங்களை எங்களால் நடத்த முடியாது. So brother Dinakaran asked them, why? சகோதரர் தினகரன் அதனாரை பார்த்து ஏன் என்று கேட்டிருக்கிறார்கள். Is the government opposing it? அரசாங்கம் உங்களை எதிர்க்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். So they said, no, the government gives us good support. இல்லை, அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவு தான் கொடுக்கிறார்கள், அதில் பிரச்சனை இல்லை. Then why are you cancelling? அப்படி என்றால் ஏன் கூட்டத்தை நீங்கள் ரத்து செய்கிறீர்கள்? You know what the pastor said? அந்த போதகர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? We are not ready for it. நாங்கள் அதற்கு ஆயத்தமா இல்லையா? When you come, நீங்க வரும்போது hundreds and thousands of people will come to the meeting. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்துக்கு வருவார்களே. Thousands of souls will be safe. ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். This we know for sure. இது நிச்சயம் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். But our churches are not prepared to receive all those souls and disciple them. ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை வரவேற்றவர்களை சீஷத்துவ பணிக்குட்படுத்த எங்கள் திருச்சபைகள் இப்பொழுது ஆயத்தமாய் தயாராக இல்லை என்றார்கள். How sad. எவ்வளவு துக்கம். They missed a golden opportunity to have a huge harvest of souls. பிரம்மாண்டமான அமோக ஆத்தும அறுவடையை அள்ளி குவிப்பதற்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பை கை நழுவ போக விட்டு விட்டார்கள். Like that, are you ready? அதே போல் நீங்கள் ஆயத்தம் தானா? Is your church ready? உங்கள் திருச்சபை ஆயத்தமா? Are the members of your church ready? உங்கள் திருச்சபையின் அங்கத்தினர்கள் அதற்கு ஆயத்தமா இருக்கிறார்களா? Ponder this. இதை சிந்தியுங்கள். You are praying for revival. எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறீர்கள் தான். If God sends revival, உண்மையில் தேவன் எழுப்புதலை அனுப்புவாரானால், a huge deluge of souls, மிகவும் ஒரு பிரளயம் போன்ற பிரம்மாண்ட ஆத்தும அறுவடை வருமே. Are your churches ready to receive them? வரப்போகிற திரள் கூட்டாத்தும் அறுவடையை ஏற்றுக்கொள்ள உங்கள் திருச்சபைகள் ஆயத்த நிலையில் இருக்கின்றனவா? Or will they just come through this entrance and go out through another entrance? இல்லாவிட்டால் ஒரு வாசல் வழியாய் நுழைகிற ஆத்துமாக்கள்
வேறு வாசல் வழியாய் வெளியேறி போய்விடுவார்களா? ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாலோ அப் ஒரு பின்தொடர் ஊழியம் மிக மிக முக்கியம். When I got saved on 1st June 1978. என்னோடு கூட ஒரு சரியான ஸ்நேக உறவை பலமாக வளர்த்த பின்பு they invited me to their church. தங்கள் சபைக்கு ஒருமுறை என்னை அழைத்தார்கள். After the first visit, முதல் சந்திப்புக்கு பின்னர் they invited me again to their church. மறுபடியும் தங்கள் சபைக்கு ஒருமுறை என்னை கூப்பிட்டார்கள். They invited me again to their church. மறுபடியும் தங்கள் சபைக்கு என்னை அழைத்தார்கள். The fourth time they did not invite me. நான்காம் முறை என்னை அவர்கள் அழைக்கவே இல்லை. I went myself. நானாகவே போனேன். And when I went to the church, நான் சபைக்கு போனபோது the pastor had assigned someone to look after me. என்னை பொறுப்பாய் கவனித்துக்கொள்ள அந்த போதகர் ஒருவரை நியமித்திருந்தார். So that person's responsibility is to explain to me what church worship is all about. திருச்சபையின் ஆராதனை என்றால் என்ன என்பதை பற்றிய முழு விவரங்களை எனக்கு விவரிப்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாத பொறுப்பு. Eventually I got baptized and became a member of that church. காலப்போக்கில் நான் ஞானஸ்தானம் பெற்ற திருச்சபையில் அங்கமானேன். Today I am standing here before you. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். If not for the follow up that day, அந்நாளில் மாத்திரம் அவர்களின் பின்னே வந்து தொடர் ஊழியம் செய்யாமல் இருந்திருந்தால் I would have just drifted away. நான் வழி விலகி வழுவி போய் இருந்திருப்பேன். I would not know what to do next. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்திருக்காது. This is the sad situation in India. இந்தியாவில் நிலவக்கூடிய ஒரு வேதனைக்குரிய துக்கமான சூழ்நிலை இதுவே ஆகும். Great meetings are conducted. பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தப்படுகின்றனதான். God has raised up many wonderful men and women of God with wonderful gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் அற்புதமான ஆவியின் வரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அநேக அருமையான பிரதம பிரமாதமான தேவனுடைய ஊழியர்களை ஊழியக்காரிகளை தேவன் பலமாக எழுப்பியிருக்கிறார். No follow ministry done. ஆனால் பின்தொடர் ஊழியம் செய்யப்படுவதில்லை. The local church doesn't do that. உள்ளூர் திருச்சபை அதை செயல்படுத்துவது இல்லை. So those who answer the altar call in the public meetings. ஆகவேதான் ஒரு திறந்தவெளி பொதுக்கூட்டத்திலே ரட்சிக்கப்படும்படி முன்வந்து ஒப்புக்கொடுப்போர். After that they do not know what to do. அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. How sad. எவ்வளவு துக்கங்க. How sad. இது எவ்வளவு சோகம். So this shouldn't be the case in the days to come. இனி வரப்போகும் நாட்களிலே காரியம் இப்படி இருந்துவிடவே கூடாது. The Holy Spirit shows me now. பரிசுத்த ஆவியானவர் இப்படி எனக்கு காண்பிக்கிறார். Every shepherd of the church. திருச்சபையின் மேய்ப்பர் ஒவ்வொருவரும். You should mend your nets. நீங்கள் உங்கள் வலைகளை பழுது பார்க்க வேண்டுமாம். Every wise fisherman. ஞானமுள்ள ஒவ்வொரு மீனவரும். After every fishing trip. ஒவ்வொரு முறையும் மீன் பிடித்து வந்த பின்னர் when they come to the shore and remove all the fishes. கரைக்கு வந்து வலையில் அகப்பட்ட மீன்களை எல்லாம் அகற்றிய பின்னர் they will hang the net on a two poles. இரண்டு கம்பங்களுக்கு நடுவே தங்கள் வலையை தொங்க விடுவார்கள். And they'll go and they will examine the net closely. அருகில் போய் மிகவும் உன்னிப்பாய் அந்த வலையை பரிசோதித்து பார்ப்பார்கள். Is there any tear? ஏதாயிலும் எங்கேயாவது கிழிந்திருக்கிறதோ? Are the strings broken? அந்த வலை பின்னல் எங்கேயாவது அறுந்திருக்கிறதா? Are there any seaweeds that are attached and dangling from the nets? ஏதாயிலும் கடற்பாசிகள் அந்த வலையிலே ஒட்டி தொங்கிக் கொண்டிருக்கிறதா என்று பார்ப்பார்கள். And they will clean all of them. அவைகள் ஒன்று விடாமல் அனைத்தையும் சுத்தம் பண்ணுவார்கள். Repair the net. வலையை பழுது பார்ப்பார்கள். For the next fishing harvest. அடுத்த அமோக மீன்பிடிக்கு ஆயத்தமாவார்கள். They don't repair a broken net. ஒரு கிழிந்த வலையை அவர்கள் சரியாக முறைப்படி பழுது பார்க்கவில்லை என்றால் then in the next harvest அடுத்த மீன்பிடி வேட்டையில் the fishes will slip through the holes. கிழிந்திருக்கும் ஓட்டைகள் வழியாக மீன்கள் தப்பி வெளியேறி விடுமே. So my dearly respected pastors and women of God. ஆகவே மதிப்புக்குரிய அன்பான தேவ ஊழியர்களே ஊழியக்காரிகளே. Even the evangelists who are watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பான சுவிசேஷர்களும் கேளுங்கள். Please mend your nets. தயவாய் உங்கள் வலைகளை பழுது பாருங்கள். This is the word of the Lord. இதுவே கர்த்தருடைய வார்த்தையாகும். Mend your net. உங்கள் வலைகளை பழுது பார்த்து சீர்படுத்துங்கள். You may be wondering this.
இதை கேட்கும் போது நீங்க இப்படி யோசித்து ஆச்சரியப்படலாம். Where is the net in my church? Yes, சபையில எங்கயா வலை இருக்கு? Your believers are the net. உங்கள் விசுவாசிகள் தான் நீங்கள் வீசும் வலைகள். Mend them. அவர்களை பழுதுபார்த்து சீர்படுத்துங்கள். Disciple them to be a discipler. ஒரு சீஷனாய் இருப்பதற்கு ஏதுவாக அவர்களை சீஷத்துவ பயிற்சிக்குட்படுத்துங்கள். Any believer cannot be a believer anymore. எந்த விசுவாசியா இருந்தாலும் இதற்கு மேல் அவர்கள் ஒரு விசுவாசியா இருக்க முடியாது. They have to become a disciple. அவர்கள் ஒரு சீஷனாக மாறியே தீர வேண்டும். Behold, the days are coming. இதோ நாட்கள் வருகின்றன. Where there will be a famine for the word of God. தேவனுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் தாண்டவமாடும். There will be a famine for the teachers of the word of God. தேவனுடைய வசனத்தை போதிக்கிறவர்களை கிடைக்க கூடாத பஞ்சம் வரும். You will be running here and there and hiding. இங்கும் அங்கும் ஓடி நீங்கள் ஒளிந்து கொள்வீர்கள். Who's going to teach you? யார் உங்களுக்கு போதிப்பார்கள்? Who's going to feed you the word? வசனத்தால் உங்களை போஷிப்பது யார்? If you do not learn today to meditate the word of God day and night. இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பக்குவத்தை இன்றே நீங்கள் கற்று தேரவில்லை என்றால். If you do not learn how to dig deep into the word of God. தேவனுடைய வசனத்தின் ஆழங்களுக்குள் எப்படி தோண்ட வேண்டும் என்ற வித்தை இன்றைக்கு நீங்கள் கற்று தேரவில்லை என்றால். If you do not learn how to open your heart and talk to God like a Father, ஒரு தகப்பனோடு பிள்ளை பேசுவது போல இதயத்தை திறந்து தேவனோடு பேசும் வித்தையை இன்றைக்கு நீங்கள் கற்று பழகவில்லை என்றால், Who will help you in that day? அந்நாளிலே யார் உங்களுக்கு உதவி செய்வார்கள்? Ponder this. இதை சிந்தியுங்கள். Ponder. இதை சிந்தியுங்கள். The early church gathered daily to pray. ஆதி திருச்சபையார் ஜெபிப்பதற்காய் தினந்தோறும் ஒன்று கூடினார்கள். And they gathered every day in church services. ஒவ்வொரு நாளும் திருச்சபையின் ஆராதனையில் அவர்கள் ஒன்று கூடி வந்தார்கள். If you read Acts chapter 2, அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தை படிப்பீர்களானால், It's written there very clearly. மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. They gathered in the temple as well as in the houses. அவர்கள் தேவாலயத்திலும் சரி தங்கள் வீடுகள் தோறும் சரி கூடினார்கள். Once a week they gathered in the temple. வாரத்துக்கு ஒரு முறை தேவாலயத்தில் ஒன்று கூடி வந்தார்கள். The rest of the 6 days they gathered in houses. மீதமுள்ள வாரத்தின் 6 நாட்களும் தங்கள் வீடுகள் தோறும் கூடினார்கள். Because of that, அது நிமித்தம் தான், everybody in the church became disciples. திருச்சபையில் வந்த அத்தனை பேருமே சீஷர்களாய் மாறினார்கள். Not only disciples, அவர்கள் சீஷர்களை உருவாக்குறவர்கள் மாத்திரமல்ல, but they became miracle workers. அற்புதங்களை செய்கிறவர்களாய் மாறினார்கள். Philip was an ordinary deacon in the church. பிலிப் திருச்சபையில் ஒரு சாதாரண மூப்பர்தான். Stephen was an ordinary deacon in the church. தேவான் திருச்சபையில சாதாரண விசாரிப்புக்காரர் தான். But they became miracle workers. ஆனால் அவர்கள் அற்புதங்களை செய்கிறவர்கள் ஆனார்களே. Before Stephen was martyred. ஸ்தேவான் உண்மையில் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு முன்பு. Acts chapter 7 tells us. அப்போஸ்தலர் 7 நமக்கு சொல்லுகிறது. In chapter 6 you read 2. ஆறாம் அதிகாரத்திலும் படிக்கிறோம். That Stephen was full of faith and of the Holy Spirit. தேவான் விசுவாசமும் பரிசுத்தாவியினாலும் நிறைந்தவராய் இருந்தார். And God used him in miracles, signs and wonders. அற்புதங்கள் அடைய செய்வதில் தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். In Acts chapter 8 we read. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் படிக்கிறோம். Philip went to Samaria. பிலிப்பு சமாரியா பட்டணத்துக்கு போனார். And he preached the gospel of the kingdom there. தேவராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அங்கே பிரசங்கித்தார். Multiple signs and wonders took place. எண்ணற்ற அற்புத அடையாளங்கள் அங்கே நடந்தேறின. Stephen and Philip were not apostles. ஸ்தேவானும் பிலிப்பும் அப்போஸ்தலர்கள் அல்லவே. Ordinary disciples. சாதாரண சீஷர்கள் தான். But they were full of faith. ஆனால் அவர்கள் விசுவாசத்தால் நிறைந்திருந்தார்கள். Full of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் முழுவதும் நிறைந்திருந்தார்கள். How to be full of faith? விசுவாசத்தால் நிறைந்திருப்பது எப்படி? Meditating the word of God day and night. இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதே வழி. How to be full of the Spirit? ஆவியினாலே எப்படி நிறைந்திருக்க முடியும்? Pray in unknown tongues at least 1 hour a day. ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது அந்நிய பாஷையிலே பேசுவதே வழியாகும். Then you are full of the Spirit and full of faith. அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் முழுவதும் நிறைந்திருப்பீர்கள். My dearly beloved brothers and sisters, sons and daughters. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே. I speak to you now what God shows me. தேவன் எனக்கு காண்பிக்கிறதை இப்பொழுது நான் உங்களோடு பேசுகிறேன். It is the will of God to give you His eyes and His horns. தேவனுடைய கண்களையும் அவருடைய கொம்புகளையும் உங்களுக்கு கொடுப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Let me describe what I'm seeing right now. நான் இப்பொழுது பார்க்கிற காட்சி உங்களுக்கு விவரித்து சொல்கிறேன்.
I see him taking his eyes from his forehead and giving it to you. தேவன் தம்முடைய நெற்றியில் இருக்கும் தம்முடைய கண்களை எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறேன். So in my mind I'm asking the Holy Spirit. என் மனசுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்கிறேன். How is this possible? இது எப்படிப்பா சாத்தியம்? Then the Holy Spirit brings this scripture to my mind. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை என் மனதிலே ஞாபகப்படுத்துகிறார். Revelation chapter 5 verse 6. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். The lamb of God appears before the throne of God. தேவாட்டுக்குட்டியானவர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக காணப்படுகிறார். And it appeared with 7 eyes on its head. அவருடைய நெற்றியில் 7 தலையில் 7 கண்கள் உள்ளவராய் காணப்படுகிறார். There you go, the eyes of the Lord. அங்கே கர்த்தருடைய கண்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். And what is the eye of the Lord? கர்த்தருடைய கண் என்றால் என்ன? It's one of the prophetic anointings. அது தீர்க்கதரிசன அபிஷேகங்களுக்குள் ஒன்றாகும். He will take it and give it to you. அவர் அதை எடுத்து உங்களுக்கு தருவார். And he'll give you one of his horns. அது அவருடைய கொம்புகளில் ஒன்றாக உங்களுக்கு அவர் கொடுப்பார். We also read in Revelation 5:6. வெளிப்படுத்தல் 5:6 இல் இப்படியும் படிக்கிறோம். The lamb had 7 horns on his head. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தலையில் 7 கொம்புகள் இருந்தன. So what is the horn? கொம்பு என்றால் என்ன? It is one of the powers of the age to come. வரப்போகும் அந்த வருஷ யுகத்தினுடைய பலன்களில் ஒன்று. It is the combination of the 9 gifts of the Holy Spirit and the 7 spirits of God. பரிசுத்த ஆவியானவரின் 9 வரங்களும் தேவனுடைய 7 ஆவிகளும் ஒன்றாக சங்கமித்திருக்கும் ஒரு அற்புத கலவை அது. God is going to give you that. தேவன் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். And prepare you for the coming great harvest. வரப்போகிற மகத்தான அமோக அறுவடைக்கு உங்களை ஆயத்தமாக்குங்கள். Can you prepare yourself for that? அதற்கென்று உங்களை நீங்கள் ஆயத்தமாக்க முடியுமா? Can you prepare your church for that? இதற்கென்று உங்கள் சபையை நீங்கள் ஆயத்தமாக்க முடியுமா? It is the absolute desire of God for all every member in the church to be like Stephen and Philip. திருச்சபையின் அங்கத்தினராய் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஸ்தேவானை போல பிலிப்பை போலவே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய இதயத்தின் முழு முதல் ஆசை விருப்பமாகும். Ordinary believers, சாதாரண விசுவாசிகள் தான். But full of faith, ஆனால் முழுவதும் விசுவாசம் நிறைந்தவர்கள். Full of spirit, முழுவதும் ஆவியினால் நிறைந்தவர்கள். And they demonstrated the living Christ through signs, wonders following. அற்புத அடையாளங்கள் பின் தொடர்வதன் மூலம் உயிருள்ள கிறிஸ்துவை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தினார்கள். And the lion of Judah and the lamb of God will come into your church. யூத ராஜ சிங்கமும் தேவாட்டுக்குட்டியும் உங்கள் திருச்சபைக்குள் வருவார்கள். A dual-fold authority. இரண்டு மடங்கான அதிகாரம். The lion represents the apostolic ministry. சிங்கம் அப்போஸ்தல ஊழியத்துக்கு அடையாளமாகவும். And the lamb bringing the character of God. ஆட்டுக்குட்டி தேவனுடைய திவ்ய சுபாவத்தை கொண்டு வருகிறவருக்கும் அடையாளமாக இருக்கிறார். Two great streams of the early church will be restored in the church. ஆதி திருச்சபையின் மகத்தான இரண்டு நீர் ஓட்டங்கள் மீண்டும் ஒருமுறை கூட திருச்சபைக்குள்ளாக கொண்டு வந்து ஊற்றப்படும். What is the two streams? அந்த இரண்டு நீரோடைகள் என்ன? The apostolic ministry and the prophetic ministry. அப்போஸ்தல ஊழியமும் தீர்க்கதரிசன ஊழியமுமே ஆகும். We read in the book of Corinthians. கொரிந்தியர் புத்தகத்தில் படிக்கிறோமே. Where it is written that the church was built on the doctrine of the apostles and the prophets. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் உபதேசத்தில் திருச்சபை கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை எழுதி இருக்கிறது. That foundation. அந்த அஸ்திபாரத்தின் மேல்தான். And the Lord Jesus Christ was the chief cornerstone. இயேசு கிறிஸ்துவானவர் மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்க. This will be restored in the church. மீண்டும் ஒருமுறை கூட திருச்சபைக்குள் இது உயிர்ப்பிக்கப்படும். For that to be restored. அவைகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால். Every true pastor of God. தேவனுக்கு உண்மையாய் இருக்கும் ஒவ்வொரு மெய்யான போதகரும். You must embrace this and receive this. நீங்கள் இதை இதயபூர்வமாக மனசார தழுவி அனைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். Then your church will become the house of God. அப்பொழுது உங்கள் திருச்சபை தேவனுடைய வீடாக துளங்கும். Ephesians chapter 2. எபேசியர் 2ஆம் அதிகாரம் verses 20-22 says. 20 முதல் 22 வரை சொல்லுகிறது. In such a church or temple the glory of God resides. இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை அல்லது தேவாலயத்துக்குள் தான் தேவனுடைய மகிமை வாசமாயிருக்கும். My dearly beloved brothers and sisters, sons and daughters. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரிய மகன்மார்களே, மகள்மார்களே. Are you willing to prepare yourself like that? இப்படி உங்களை ஆயத்தமாக்கிக்கொள்ள நீங்கள் மனதா இருக்கிறீர்களா? There's one more thing you need to do. நீங்கள் செய்ய வேண்டியது இன்னொரு காரியம் உண்டு. Cut away every weight that is pulling you down.
உங்களை கீழே இழுத்து கொண்டிருக்கிற பாரமான எல்லாவற்றையும் துண்டித்து வெட்டி அகற்றுங்கள். Hebrews chapter 12 verse 1 and 2 says that. எபிரேயர் 12 1 2 மான வசனங்கள் அதை சொல்லுகின்றன. Every weight that easily pulls you down and causes you to stumble. மிகவும் எளிதாய் உங்களை கீழே இழுத்து இடறி விழுவதற்கேதுவாய் தடங்களாயிருக்கிற எல்லா பாரங்களும் loose avigalai vetti agatrungal. Don't carry them and run. Avigalai thooki kondu odadirgal. You cannot do that. Adai ungalal seiya mudiyadhu. Let me give you one example. Oru udaranathai solugiren. In 1 Kings chapter 18, ondru rajakkal 18th adhigarathil, after the prophet Elijah had slaughtered 450 prophets of Baal, பாகாலின் 450 தீர்க்கதரிசிகளையும் எலியா தீர்க்கதரிசி வெட்டி கொன்ற பின்ன, he told King Ahab, rain is coming. ஆகாப் ராஜாவை பார்த்து மழை வருகிறது என்று சொல்கிறார். You better get on your chariot and go home. உடனே ரதத்தில் ஏறி நீ வீட்டுக்கு போவதுதான் நல்லது. And as Ahab got into the chariot, ஆகாப் தன் ரதத்தில் ஏறியதும், we read in the word, வசனத்தில் படிக்கிறோம், the hand of the Lord came upon the prophet Elijah. கர்த்தருடைய கரம் எலியா தீர்க்கதரிசியின் மேல் வந்து அமர்ந்தது. And he took his mantle, அவர் தன் சால்வையை எடுத்து, and tied around his body, தன்னுடைய சரீரத்தை சுற்றிலும் கட்டி கொண்டு, and he ran, அரையை கட்டி ஓடினார். Why did he do that? ஏன் அதை செய்தார்? Because the rope can get in the way of his running. அவருடைய அந்த அங்கி ஓடும்போது இடையிலே வழிமறித்து குறுக்கே தடுக்கி விடுவதற்கு ஏதுவாகும். நீங்கள் அந்த பாரத்தை துண்டி தகற்றுங்கள். Cut the weight that easily pulls you down. உங்களை கீழே இழுத்துக் கொண்டிருக்கும் பாரங்களை வெட்டி அகற்றுங்கள். So that you can lift up with wings like eagle and mount up to the thrones of God. அப்படி செய்தால் நீங்கள் கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர் எழும்பி தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக போவீர்கள். My dearly beloved people of God, எனக்கு அன்பான தேவனுக்கு பிரியமான ஜனங்களே, God is calling you. தேவன் உங்களை அழைக்கிறார். Come and walk with him. வந்து அவரோடு நடக்கும்படி கூப்பிடுகிறார். Not sit down on the pews. வந்து கூட்டத்தோடு கூட்டமாய் உட்கார் அல்ல. Not on the outer court. வெளியே பிரகாரத்திலே தொத்தி திரிவதற்கல்ல, to come into the holy place. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரும்படி அழைக்கிறார். And don't just stay in the holy place. அதுவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் மட்டுமே இருக்க வேண்டாமாம். What does the holy place represent? பரிசுத்த ஸ்தலம் எதற்கடையாளம்? Doing ministries. ஊழியம் செய்வதற்கு தான். Because the Aaron's sons were always doing works there. ஆரோனுடைய குமாரர்கள் எப்பொழுதும் அங்கேதான் பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தார்கள். Don't just stop there. வெறுமனே அங்கேயே நின்று விடாதீர்கள். Go beyond the most holy place. அதை கடந்ததற்கப்பால் இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசியுங்கள். What is there? அங்க என்ன இருக்கு? The Shekinah glory of God. தேவனுடைய ஷெகினா மகிமை இருக்கிறது. The prophet Moses enters there regularly. மோசே தீர்க்கதரிசி நித்தமும் தவறாமலுக்குள் பிரவேசிப்பார். And he communes with God. தேவனோடு அளவளாவி உறவாடுவார். His eyes behold the glories of God. அவருடைய கண்கள் தேவனுடைய மகிமையின் பிரதாபங்களை கண்ணோக்கும். And his ears hear the voice of God speaking to him. தேவனுடைய சத்தம் தன்னோடு பேசுகிற பாக்கியத்தை செவிகள் கவனித்து கேட்கும். This is God's desire for you. இதுதான் உங்களுக்குமாய் தேவன் சித்தமுள்ள விருப்பமுடையவராய் இருக்கிறார். Shall I share with you another secret? இன்னும் ஒரு ரகசியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாமா? It is not actually a secret but a fact. இது ஒரு ரகசியம் என்று சொல்ல முடியாதுங்க, இதுதான் உண்மை. In Exodus chapter 19 and 20. யாத்ராகமம் 19ம் 20மான அதிகாரங்களில், the glory, awesome glory of God came down on Mount Sinai. மகத்துவமான தேவனுடைய மேன்மையின் மகிமை சீனாய் மலையின் மேல் இறங்கிற்று. 3 million Israelites saw with their naked eyes the awesome glory of God. 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய மாம்ச கண்கள் திறந்த நிலையில் தேவனுடைய மகத்துவமான மகிமையை கண்டார்கள். Then in Exodus chapter 20 we read. அடுத்து யாத்ராகமம் 20ல் படிக்கிறோம். God spoke. தேவன் பேசினார். Like thunder and lightning. இடி முழக்கம் போல் மின்னல் போல. 3 million Israelites heard the audible voice of God speaking to them directly. தெளிவாய் பேசக்கூடிய தேவனுடைய குரல் நேரடியாக தங்களோடு உரைத்து பேசுகிறதை 30 லட்சம் இஸ்ரவேலர்கள் தெளிவாய் கேட்டார்கள். This is the will of God for you. உங்களை குறித்த தேவ சித்தமும் இதுதான். That you should behold his glory and hear him speak to you. தேவனுடைய மகிமை நீங்கள் கண்ணார கண்டவர் உங்களோடு பேசுகிற பாக்கியத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதே. This is the glory that appeared on Mount Sinai.
சீனாய் மலையின் மேல் தோன்றிய மகிமை இதுதான். சேம் க்ளோரி நவ் கம்ஸ் டு அபைட் வித் இன் அஸ். அதே மகிமை இப்பொழுது நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படி இறங்கி வருகிறது. த்ரூ த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இஸ் த க்ளோரி ஆஃப் காட் தட் கம்ஸ், வருகிறது தேவனுடைய மகிமையாகும். அண்ட் ஹி வில் ஸ்பீக் வித் யூ, அவர்களோடு கூட பேசுவார். பட் டு யூ ஹேவ் டைம் டு லிசன், அவர் பேசுகிறதை செவி கொடுத்து கேட்க உங்களுக்கு நேரம் இருக்கா? ஹவு குட் த ப்ரொஃபட் மோசஸ் சீ the glory of God and hear the voice of God in the most holy place? Maga parisutha salathukkul irukkum devunudaiya magimaiyai eppadi Mose theerkadarisinal paarkavum avarudaiya sathathaiyum avaral kekka mudindathu. He abides in the holy of holies silently. Maga parisutha salathukkul aravame theriyamal amaidiyai avar thangi thaavaripar. He waits on God. தேவனுக்கு முன்பாக அமர்ந்து காத்திருப்பார். Because he is silently waiting. அமைதியாய் அவர் காத்திருந்தபடியினால். Quieting his soul and mind. தன் ஆத்துமாவையும் மனதையும் அடக்கி அமர்ந்திருக்க பண்ணினபடியினால். Was able to hear God's voice speaking to him. தேவன் தன்னோடு பேசுகிற தேவ சத்தத்தை தெளிவாக அவரால் கேட்க முடிந்தது. This is what you need to learn. இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Quiet your soul. உலாத்துமாவை அமர்ந்திருக்க பண்ணுங்கள். Don't rush in prayer. ஜெபத்தில் அவசரப்படக்கூடாதுங்க. Come and sit in his holy presence. தேவனுடைய பரிசுத்த சமூகத்துக்குள்ள வந்து அமைதியாய் அமருங்கள். Spend some time worshiping the Lord. கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்பதில் செலவிடுங்கள். Then spend some time meditating the word of God. பின்பு தேவனுடைய வசனத்தை தியானிப்பதில் சில நேரம் செலவிடுங்கள். When you do this too, இந்த இரண்டையும் நீங்கள் சரியாய் செய்வீர்களானால், the mind will begin to settle down. உங்கள் மனம் கொந்தளிக்காமல் அமர்ந்து அமரிக்கையாகும். And your heart will begin to settle down. உங்கள் இதயமும் ஒரு சீராக அமர்ந்திருக்கும். When your mind and your heart becomes one. உங்கள் மனமும் இதயமும் ஒன்றாகும் போது, excuse me, it will be joined with the spirit of the Lord. அது கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட இசைந்து விடும். 1 Corinthians chapter 6 verse 17 says, 1 Corinthians 6:17 வசனம் சொல்கிறது, he that is joined to the Lord is one spirit. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். When you become one spirit with the Lord, கர்த்தரோடு நீங்கள் ஒரே ஆவியாய் இருக்கும்போது, how can you not hear his voice? அவர் சத்தத்தை எப்படிங்க உங்களால கேட்காம இருக்க முடியும்? How can you not behold his glory? எப்படி அவருடைய மகிமையை உங்களால் பார்க்காமல் இருக்க முடியும்? How can you not feel his feelings? எப்படி அவருடைய உணர்வுகளை உங்களால் உணராமல் இருக்க முடியும்? To such a relationship the Lord is calling you. அப்படிப்பட்ட புனிதமான உறவுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Amen. Amen. So when the Lord gave me this word, கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்த போது, if you want God to crown you with goodness and mercy, இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், he said tell the people, அவர் சொன்னார், ஜனங்களிடம் சொல்ல வேண்டும், instead of asking for blessings and instead of running after blessings continually, எப்பொழுதுமே ஆசீர்வாதங்களை தாரும் என்று கேட்டு ஆசீர்வாதத்துக்கு பின்பாகவே ஓடிக்கொண்டிருப்பதற்கு பதிலாக, if they will walk well pleasing to me, அவர்கள் மாத்திரம் எனக்கு முன்பாக மிகவும் பிரியமாக நடந்து கொள்வார்களானால், then goodness and grace will follow them. அப்பொழுது நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரும். I want to read a scripture to you. ஒரு வசனத்தை உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். 1 John chapter 3 verse 22. 1 யோவான் 3 அதிகாரம் 22 வசனம். And whatever we ask we receive from him because we keep his commandments and do those things that are pleasing in his sight. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். Pleasing unto God. தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வது. That brings us a question. அது நமக்கு ஒரு கேள்வியை கொண்டு வருகிறது அல்லவா? How can we live or walk before God well pleasing to him? தேவனுக்கு முன்பாக மிகவும் பிரியமானவர்களாக எப்படி நம்மால் நடந்து கொள்ள முடியும்? Please turn your Bibles with me to 1 Kings chapter 9 verse 4. தயவு செய்து 1 ராஜாக்கள் 9 அதிகாரத்தின் 4 வசனத்துக்கு உங்கள் வேதத்தினோடு திருப்பிக் கொள்ளுங்கள். The word of God says like this. தேவனுடைய வசனம் இப்படி சொல்கிறது. Now if you walk before me as your father David walked, in integrity of heart and in uprightness, to do according to all that I have commanded you,
And if you keep my statutes and my judgments. Naan unakku kattalaiyitta ellavattrayum nee seidhu en kattalaigalaiyum en nyayangalaiyum kaikkollumbadikku en samugathil mana uttamamum semmayumai un thagappanaagiya Daavidu nadandhadhu pole nadappaayaanal. There are three things that this word of God tells us to do. Indha kartharudaiya vasanam naam seiya vendum endru moondru kaaryangalai namakku solugiradhu. Firstly, முதலாவதாக இன்டெகிரிட்டி அண்ட் அப்ரைட்னஸ் ஆஃப் ஹார்ட், மன உத்தமமும் செம்மையுமாய் வாழ்வது. Now what does the word integrity means? உத்தமம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? It means to have a firm adherence to a code of especially moral values. நல்ல சன்மார்க்க கட்டுக்கோப்பான நெறிமுறைகளின் மதிப்பீடுகளுக்கு வாழ கவனமாக செவி கொடுத்து கேட்பதில் உறுதியாய் இருப்பதை குறிக்கும். In one simple word it means innocence. ஒரு எளிய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குற்றமில்லாமை, அப்பாவித்தனம். You're pure in the spirit, pure in the mind. ஆவியிலும் நீங்கள் தூய்மையாக, மனதிலும் சுத்தாங்கத்தோடு இருக்கிறீர்கள். Let me give you an example. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். In Genesis chapter 20 verses 3 to 6 we read of an incident. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். The king Abimelech fell in love or adoration at Sarah, Abraham's wife. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளின் மீது ராஜாவாகிய அபிமெலேக்குக்கு ஒரு ஆசை, மோகம், நேசம் வந்துவிட்டது. He wanted to take her as his wife. ஆகவே சாராளை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ள விரும்பினான். He already made all the arrangements. அதற்கு வேண்டிய எல்லா ஆயத்த ஏற்பாடுகளையும் செய்து விட்டான். The day before he was going to take her as his wife. சாராளை தனக்கு மனைவியாக்கிக் கொள்வதற்கு அவன் தீர்மானித்திருந்த நாளுக்கு முந்தின நாளில் The Lord appeared to him in his dream. கர்த்தர் அவனுடைய சொப்பனத்தில் தரிசனமானார். And he wanted to slay him. உண்மையில் அவனை கொன்று போட விரும்பினார். Abimelech was shaken. Abimelech adirndu poi vittar. The Lord told him, how dare you touch a prophet's wife? Oru theekkadarisin manaviyai thoda unakku evvalavu dhairyam endru kathar saadinar. Abimelech pleaded with God. Abimelech kathadathil genjinar. He said, Lord, I didn't know that. Andavare enakku adu theriyade. I did this thing in the innocence of my heart. Naan uttama irudhiyathodu dhaan adai seidhen. In fact, Genesis chapter 20 verse 5, the second part says, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது என்னவென்றால், In the integrity of my heart and innocence of my hands I have done this. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன். Lord, I am innocent. கர்த்தாவே, நான் இதில் குற்றமற்றவன். And the Lord said, yes, I know you are innocent. ஆம், நீ குற்றமற்றவன் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் ஆமோதித்தார். As a result, he was spared. அதன் விளைவாகத்தான் உயிரோடு விட்டு வைக்கப்பட்டார். So to have an attitude of integrity means being innocent. உத்தம மனப்பான்மையோடு இருப்பது என்று சொன்னால் அதில் குற்றமில்லாமையோடு இருப்பதை குறிக்கும். So what is upright? உத்தமம் என்றால் என்ன? It means marked by strong moral righteousness. நல்ல ஒரு சரியான சன்மார்க்க நீதியினால் அது குறிக்கப்படும். It means you make correct judgment or procedures. அப்படி என்றால் நீங்கள் சரியான தீர்ப்பை கொடுக்கிறீர்கள், சரியான நடைமுறைகளை கடைபிடிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். You are able to judge right from wrong. எது சரி எது தவறு என்று உங்களால் சரியாய் நிதானித்து தீர்க்க முடிகிறது. Very good example. அதற்கு சரியான உதாரணம் Genesis chapter 39 verses 7 to 9. ஆதியாகமம் 39 7 முதல் 9 வரையுள்ள வசனங்கள். The Potiphar's wife wanted to entice Joseph. போத்திபாரின் மனைவி எப்படியாவது யோசேப்பை வசியம் பண்ணிவிட வேண்டும் என்று மயக்க துடித்தாள். Every day she tried different methods. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வழிமுறைகளை கையாண்டாள். But Joseph would not pay heed to her advances. யோசேப்பு அவள் எவ்வளவுதான் தன்னை நெருங்கினாலும் அவளை சட்டை செய்யவே இல்லை. Finally, one day she determined to sleep with him. கடைசியாக ஒரு நாள் எப்படியும் இன்றைக்கு யோசேப்பை அடைந்தே தீர வேண்டும் என்று மன உறுதி பூண்டாள். And she pulled him close to herself. ஆகவே யோசேப்பை தன் அருகிலே பிடித்து இழுத்தாள். But Joseph stepped back. யோசேப்பு பின்னடி எடுத்து வைத்தார். And he said, how can I do this great wickedness and sin against God?
இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று கேட்டார். Your husband trusts me so much. உம்முடைய உங்க புருஷன் என்னை இவ்வளவு அதிகமாய் நம்புகிறாரே. He has entrusted all the wealth to my management. என்னுடைய நிர்வாகத்தின் கீழ் தன்னுடைய ஆஸ்தி முழுவதையும் ஒப்படைத்திருக்கிறாரே. He doesn't even know how much wealth he has. அவருக்கு எவ்வளவு ஆஸ்தி செல்வம் இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாதே. I manage everything. நான் தானே எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறேன். That much of trust he has on me. அவ்வளவுக்கு என் மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாரே. How can I betray him? நான் எப்படி அவருக்கு துரோகம் பண்ணுவேன்? More importantly, ரொம்ப முக்கியமா, How can I fail my God? என் தேவனை நான் எப்படி கைவிடுவேன்? Uprightness of heart. இருதயத்தின் நேர்மை. This is what you need. இதுதான் உங்களுக்கு வேண்டும். King David prayed like this. தாவீது ராஜா இப்படியாக ஜெபிக்கிறார். In Psalms chapter 25 verse 21. 25 ஆம் சங்கீதத்தின் 21 ஆம் வசனத்தில். Please write it down. தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள். A good prayer for you to pray every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தவறாமல் ஜெபிப்பதற்கு உகந்த நல்லதோர் ஜெபம் இது. Let integrity and uprightness preserve me for I wait for you. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். So make this your prayer every day. ஒவ்வொரு நாளும் இதையே உங்கள் ஜெபமாக்கிக் கொள்ளுங்கள். Lord, let integrity and uprightness preserve me. கர்த்தாவே, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. Let it guard me. அது என்னை பாதுகாக்கட்டும். So that I may walk perfectly before you. அதன் மூலமாக உன்பாக நான் பூரணமாய் நடக்க முடியுமே. The second thing to do to live a well-pleasing life to God. தேவனுக்கு மிகவும் பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம். Is to do God's commands. தேவனுடைய கட்டளைகளின்படி செய்வதாகும். Those are the personal words that God gives you. இவைகள் எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தனிப்பட்ட வார்த்தைகளாகும். In Acts chapter 26 verse 19 we read. அப்போஸ்தலர் 26 அதிகாரத்தின் 19 வசனத்தில் படிக்கிறோம். The apostle Paul says like this. அப்போஸ்தலனாகிய பவுல் அடியார் இப்படியாக சொல்கிறார். I was not disobedient to the heavenly vision that was shown to me. நான் எனக்கு காண்பிக்கப்பட்ட அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. He received a command from God how he should do the ministry. ஊழியத்தை அவர் எப்படி செய்ய வேண்டும் என்று தேவனிடமிருந்து ஒரு தெளிவான கட்டளையை வரையறையாக அவர் பெற்றுக்கொண்டார். All throughout his life he perfectly did the work of God. தன் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய வேலையை எந்த பிசரும் இல்லாமல் பிழை இல்லாமல் செய்தார். So do the commands of God that he gives you. தேவன் உங்களுக்கு கொடுக்கும் கட்டளையின்படி எல்லாம் கவனமாக செய்யுங்கள். And thirdly, மூன்றாவதாக, keep or observe or practice the word of God. தேவனுடைய வார்த்தையை நடைமுறை வாழ்க்கையில் கைக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். Now turn your Bibles with me to Joshua chapter 1 verse 7. என்னோடு கூட உங்கள் வேதத்தை யோசுவா 1 அதிகாரம் 7 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Only be strong and very courageous that you may observe to do according to all the law which Moses my servant commanded you. Do not turn from it to the right hand or to the left that you may prosper wherever you go. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. What was the law of Moses in the Old Testament is what the Bible that we have today. பழைய ஏற்பாட்டில் மோசேயின் நியாயப்பிரமாணமாக இருந்தது எதுவோ அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய கைகளில் பரிசுத்த வேதாகமமாக நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம். So let me rephrase this scripture using the Bible. ஆகவே வேதாகமத்தை பயன்படுத்தி இந்த வசனத்தை நான் மாற்றி சொற்றொடரை அமைக்கிறேன். Only be strong and very courageous that you may observe to do according to all the word of God in the Holy Bible. Do not turn from it to the right hand or to the left that you may prosper wherever you go. பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. That is how it will apply to us today. அப்படித்தான் இந்நாட்களில் இது நமக்கு பொருந்தும்.
whatever you read in the scriptures இந்த வேத வாக்கியங்களிலே நீங்கள் எதையெல்லாம் படிக்கிறீர்களோ practice them அவைகளை நடைமுறையில் கைக்கொள்ளுங்கள் whatever the word tells you to do எதையெல்லாம் வசனம் செய்யும்படி உங்களுக்கு சொல்கிறதோ do it obediently அதற்கு கீழ்ப்படிந்து செய்யுங்கள் when you do all this இதையெல்லாம் நீங்கள் சரியாய் செய்யும்போது then you are upright before God தேவனுக்கு முன்பாக நீங்கள் நேர்மையாய் நடப்பீர்கள் then you are heart is full of integrity அப்பொழுது உங்கள் இருதயம் முழுவதும் மன உத்தமமாய் நிறைந்திருக்கும் when you are doing that இதை நீங்கள் சரியாய் செய்கையில் then your life will be well pleasing to God அப்பொழுது உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக மிகவும் பிரியமானதாக காணப்படும் when it is a well pleasing aroma before the presence of God தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக மிகவும் பிரியமான நறுமணமாய் அது கமழ்கையில் and God will command his goodness and mercy to flow follow you அப்பொழுது தேவன் அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர கட்டளையிடுவார் it was a beautiful song that I played for you earlier ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஒலிக்க செய்த ஒரு அருமையான பாடலாகும் தேவனுக்கு பிரியமாய் நான் நடந்தால் நன்மையும் கிருபையும் பின்தொடரும் if you walk well pleasing to God goodness and mercy will follow you தேவனுக்கு பிரியமாக நீ நடந்தால் நன்மையும் கிருபையும் பின்தொடரும் shall we watch it one more time இன்னும் ஒரு முறை கூட அந்த பாடலை கேட்போமா I'm sorry that we didn't have time to put the subtitles அதனுடைய வரிகளை போடுவதற்கு வாய்ப்பில்லை மன்னித்துக் கொள்ளுங்கள் but in the next few days we will put subtitles on the song and post it on YouTube அடுத்த சில நாட்களுக்குள்ளாக பாடலுடைய வரிகளை நாங்கள் கீழே போட்டு வலைவலி பக்கத்தில் பதிவேற்றம் செய்து விடுவோம் for all my tamil brothers and sisters sons and daughters தமிழ் பேசும் என் அன்பு சகோதர சகோதரிகள் மகன்மார்கள் மகள்மார்கள் அனைவருக்குமாக and for the rest of you you can flow in the spirit மீதமுள்ள நீங்கள் யாவரும் ஆவிக்குள்ளாகவே இதற்குள் சஞ்சரிக்கலாம் let's watch this word song which is the word of the lord கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கும் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கூட இப்பொழுது நாம் கேட்போம் தண்ணி இருக்குல்ல இருக்கு பலி செலுத்திடுவோம் இயேசு நல்லவர் முழுமனதாய் துதித்திடுவோம் கிருபை தந்தவர் நன்றி பலி செலுத்திடுவோம் இயேசு நல்லவர் முழுமனதாய் துதித்திடுவோம் கிருபை தந்தவர் கர்த்தரி வழியில் நாம் நடப்போம் நித்தம் நமது கூடாரத்தில் கம்பீர சத்தம் கர்த்தரி வழியில் நாம் நடப்போம் நித்தம் நமது கூடாரத்தில் கம்பீர சத்தம் தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் நன்மை கிருபையும் தொடரும் பின்னால் தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் நன்மை கிருபையும் தொடரும் பின்னால் தேவனுக்கு பிரியமாய் நாம் நட
துன்மார்க்கமாய் நடந்து கொள்ளாமல் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்திடுவோம். கரைத்திரையில்லா வாழ்க்கை வாழ தினமும் சிலுவை சுமந்திடுவோம். துன்மார்க்கமாய் நடந்து கொள்ளாமல் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்திடுவோம். கரைத்திரையில்லா வாழ்க்கை வாழ தினமும் சிலுவை சுமந்திடுவோம். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவா, வறண்ட நீளத்தை சரிபார்க்குவா. தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் நன்மை கிருபையும் தொடரும் பின்னால். தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் நன்மை கிருபையும் தொடரும் பின்னால். தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் நன்மை கிருபையும் தொடரும் பின்னால். தேவனுக்கு பிரியமாய் நாம் நடந்தால் நன்மை கிருபையும். Amen. I'm sure you really thoroughly enjoyed this beautiful melodious song. மிகவும் அழகான மெல்லிசை பாடலை நீங்கள் முழுவதும் மனதார ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். So one more time let me introduce to you the promise card. வாக்குத்தத்தையை மீண்டும் ஒருமுறை கூட உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். So we have it in the Tamil language. தமிழிலையும் அது வந்திருக்கிறது. இங்கிலீஷ் ஆங்கிலத்திலும் உண்டு. And in the Hindi and Nepali. இந்தி நேபாள மொழியிலும். And also in the Chinese language. சீன மொழியிலும் இருக்கிறது. So if you want these cards. இந்த வாக்குத்தத்தைகள் வேண்டுமானால். You can write to us. எங்களுக்கு நீங்கள் எழுதலாம். To regular mails. வழக்கமான தபால் மூலமும் செய்யலாம். Or you can send email to the email ID that you see on your screen now. லவிட்டல் இப்பொழுது திரையில் காண்கிற மின்னஞ்சலுக்கு ஒரு மின் விண்ணப்பமும் நீங்கள் அனுப்பலாம். You can also request for more than one. நீங்கள் ஒன்றுக்கும் அதிக பிரதிகளையும் கேட்கலாம். We'll be more than happy to send you. சந்தோஷமாய் அனுப்பி வைப்போம். But ஆனால் make sure that you write your complete residential address to mail the cards to you. அந்த வாக்குத்தத்தைகளை உங்களுக்கு நாங்கள் தபாலில் அனுப்ப உங்கள் வீட்டு விலாசத்தை முழுவதும் தெளிவாக மட்டும் கவனமாக எழுதி அனுப்புங்கள். இஃப் நாட் வில் ஒன்லி சென்ட் யூ அ டிஜிட்டல் கார்ட் த்ரூ இமெயில். அப்படி செய்ய தவறினால் மின்னஞ்சல் வாயிலாக மின்னியல் அட்டை மட்டும்தான் அனுப்ப முடியும். ஆன் த 31st ஆஃப் டிசம்பர் 2022 2022 டிசம்பர் 31st தேதி அன்று I was sitting in my living room after dinner and resting for a while. இரவு உணவு அருந்திய பின்பு சற்று இளைப்பாறி என்னுடைய அறையில் அமர்ந்திருந்தேன். I felt a strong stirring in my spirit. என் ஆவிக்குள் ஒரு பலமான ஏவுதலை உணர்ந்தேன். To go into my prayer closet right now. உடனே என் ஜெப அறைக்குள் போக வேண்டும் என்று பலமாய் உணர்ந்தேன். I was going to do it a little later. கொஞ்சம் தாமதித்து செய்யலாம் என்று தான் இருந்தேன். So I immediately went to my prayer closet. ஆகவே அந்த ஏவுதலை தொடர்ந்து உடனடியாக ஜெப அறைக்குள் போனேன். So I sat down to read the word of God. தேவனுடைய வசனத்தை படிக்கும்படி அமர்ந்தேன். And as I sat down, நான் உட்கார்ந்த உடனேயே the presence of the Lord Jesus came into me. கர்த்தராகிய இயேசுவானவரின் பிரசன்னம் எனக்குள்ளாக வந்தது. And he stretched his hand towards me and said, "Come with me." தம்முடைய கரத்தை எனக்கு நேராக நீட்டி என்னோடு கூட வா என்றார். And my spirit was caught up. உடனே என் ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டது. We went to the place where the Father God dwells. பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு நாங்கள் சென்றோம். I didn't see the Father God at this time. இந்த முறை பிதாவாகிய தேவனை நான் பார்க்கவில்லை. But in the vicinity where the Father God dwells. ஆனால் பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடத்தில்தான். It's a mountainous area. அது மலைப்பாங்கான ஒரு பகுதியாகும். Very beautiful. மிகவும் அழகான இடம். It's snow covered peaks. பனிப்படர்ந்த சிகரங்கள். And there's perfect stillness and peace in that area. அந்த பகுதியிலே ஒரு பூரண அமைதியும் சமாதானமும் நிலவும். And the clouds that fluffy clouds that float in the summit of the mountains. ஒவ்வொரு மலையின் அடிவாரத்திலேயும் மேக கூட்டங்கள் அப்படியே அமர்ந்து ஊஞ்சலாடி கொண்டிருக்கும். So when we came there. நாங்கள் அங்கே வந்தபோது suddenly the Lord Jesus changed. திடீரென்று கர்த்தராகிய இயேசுவானவர் ஒரு மாறினார். He became so gigantic as high as tall as the tip of the mountain. அந்த மலையினுடைய அடிவாரத்திலிருந்து உச்சி நுனி தொடுவரக்கூடிய அளவுக்கு மிகவும் பெரிய
ஒரு உருவமானார். From that position he spoke. அவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையிலிருந்து என்னோடு பேசினார். So now I'm going to narrate to you everything exactly as I heard from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து நான் கேட்டபடி அப்படியே எல்லாவற்றையும் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். I'm going to shake the earth, the nations one more time. இன்னும் ஒரு விசை பூமியையும் எல்லா ஜாதி ஜனங்களையும் நான் அசைய பண்ணுவேன். He shaked before. முன்னொரு முறை அவர் அசைத்திருக்கிறார். Especially in 2020 and 2021. அதிலும் மிக குறிப்பாக 2020 2021 ஆண்டில் உலுக்கி எடுத்திருக்கிறார். By permitting a pandemic. ஒரு பெருந்தொற்று வர அனுமதித்ததன் மூலம் it shook the whole world. அகில உலகே அது உலுக்கி விட்டதல்லவா? Every nation in the world was shaken to the core of their bones. உலக நாடுகள் எல்லாமே தங்கள் அடி எலும்புகள் சில்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு உலுக்கல் கண்டன. They didn't know how to handle it. நிலவை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் திண்டாடினார்களே. They didn't know how to deal with it. இதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திகைத்தார்கள். Now the Lord says. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார். One more time I'm going to shake. இன்னும் ஒரு விசை நான் அசைய பண்ணுவேன். Shake the earth. பூமியை அசைப்பேன். Shake the nations. சகல ஜாதிகளையும் அசைப்பேன். I'm going to shake them because I'm judging the nations. நான் தேசங்களை நியாயம் தீர்க்கிறபடியினால் அவைகளை அசைய பண்ணுவேன். Habakkuk chapter 1 verse 12. Habakkuk 1:12. And Zephaniah chapter 3 verse 8. செப்பனியா 3:8. Says God will judge the nations. தேவன் தேசங்களை நியாயம் தீர்ப்பார் என்று வாசிக்கிறோம். The more ungodly they become. எவ்வளவு கவபக்தி உள்ளவர்களாய் மாறுகிறார்களோ. The righteous judge will judge the nations. நீதியுள்ள நியாயாதிபதி தேசங்களை நியாயம் தீர்ப்பார். Secondly. இரண்டாவதாக. Plagues and pestilences will increase more. வாதைகளும் கொள்ளை நோய்களும் மிகவும் அதிகமாய் தாண்டவமாடும். Just when we thought COVID-19 has come to an end. COVID-19 ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நாம் நினைத்த நேரத்திலே the last few months except for the nation of China the rest of the world were breathing a sigh of relief. கடைசி சில மாதங்களிலே சீனா ஒரு தேசத்தை தவிர மீதமுள்ள நாடுகள் எல்லாம் கொஞ்சம் நிம்மதி மூச்சு பெரும் மூச்சு விட்டார்கள். But towards the end of December 2022 ஆனால் 2022 ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் கடைசி நாட்களின் போது suddenly a scare came all over the world. திடீரென்று உலகம் முழுவதும் மீண்டும் ஒரு பீதி பரவிற்று. That these pestilences will spread again. மறுபடியும் இந்த கொள்ளை நோய் தீவிரமாய் பரவும் என்ற அச்சம். Just 2 days before the end of 2022 2022 ஆண்டு முடிவதற்கு 2 நாட்களுக்கு முன்புதான் many nations of the world banned tourists from China. உலக நாடுகள் अनेक தேசங்கள் சீனாவிலிருந்து சுற்றுலா பயணிகள் வராதபடி தடை செய்திருக்கிறார்கள். Not exactly a ban. சரியா முழுவதும் தடை என்று சொல்ல முடியவில்லை என்றாலும் But they were required to take a PCR test. அவர்கள் கொரோனா சோதனையை எடுக்கும்படி நிர்பந்திக்கப்படுகிறார்கள். And they must prove themselves negative. தங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை என்பதை அவர்கள் உள்ளபடி நிரூபிக்க வேண்டும். Only then they can get a boarding pass at the airport. அப்படி நிரூபித்தால் மட்டும்தான் விமான நிலையத்திலே விமானம் ஏறுவதற்கான அனுமதி கொடுக்கப்படும். Even India has passed that rule. இந்தியாவிலும் அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு விட்டது. 6 nations in Asia. ஆசியாவிலே 6 நாடுகள். They need to take all this PCR test again before they can get a boarding pass. அவர்கள் விமானத்துக்குள் ஏறுவதற்கான அனுமதி சீட்டை கையில் பெறுவதற்கு முன்பு கொரோனா இல்லை என்ற பரிசோதனையை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். Suddenly it lifted up its head. திடீரென்று தலையெடுத்து விட்டதே. Plagues and pestilences will increase more and more in this time onwards. இந்த நாட்கள் முதற்கொண்டு கொள்ளை நோய்களும் வாதைகளும் அதிகமாய் பெருக்கெடுத்து தாண்டவம் ஆடும். Thirdly, மூன்றாவதாக, earthquakes and volcanic explosions will increase more and more. இன்னும் அதிகமாய் பூமி அதிர்ச்சிகளும் எரிமலை வெடிப்பின் சீற்றங்களும் அதிகரித்து பெருகும். All over the world you will hear of them. உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்படுவீர்கள். Why? ஏன்? The earth has been shaken. பூமி அசைக்கப்படுகிறது. God is shaking the earth. தேவன் பூமியை அசைக்கிறார். And when he shakes them. தேவன் பூமியை அசைக்கும் போது
all the tectonic plates will begin to shift and move. பூமியின் அடுக்கு பாறைகள் எல்லாம் இடம் விட்டு நகரும். Fourthly, நான்காவதாக, wars and rumors of wars will increase more and more until the Antichrist will come to take his throne. அந்திக்ரிஸ்து தன் அரியணையின் ஆட்சி பீடத்தை எடுத்துக்கொள்ள வருகிற வரைக்கும் யுத்தங்களும் யுத்தங்களை குறித்த செய்திகளும் அதிகமதிகமாய் பெருகி தலைவிரித்தாடும். I receive a report towards the just the last 2 days of the old year. பழைய வருஷத்தின் கடைசி 2 நாட்களிலே ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். There has been a tension between Serbia and Kosovo since November 22. நவம்பர் 22ஆம் ஆண்டு வரை 22 நவம்பர் வரைக்கும் செர்பியாவுக்கும் கொசோவோக்கும் இடையிலே ஒரு பெரிய பதட்டம் இருந்து வந்தது. Another war may break out between them. அவர்களுக்கிடையே மற்றொரு போர் மூள்வதற்கு வாய்ப்பு உண்டு. Right now we are only hearing rumors of war. இந்த நாட்களிலே யுத்தங்களை குறித்த செய்திகள் வதந்திகளை தான் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். The president of Serbia had put his army on the highest alert. செர்பிய ஜனாதிபதி தன்னுடைய நாட்டு ராணுவத்தை உச்சக்கட்ட உஷார் நிலையில் தயார் நிலையில் வைத்திருக்கிறார். Which means they can go to war anytime. அப்படி என்றால் எந்நேரமும் அவர்கள் போரில் குதிக்க கூடும் என்றுதான் அர்த்தம். Secondly, North Korea and South Korea. இரண்டாவதாக வடகொரியாவும் தென்கொரியாவும் tension has been rising extremely high between them. அவர்கள் அந்த நாடுகளுக்கு இடையே இதுவரை இல்லாத அளவுக்கு பதட்டம் அதி தீவிரம் அடைந்திருக்கிறது. All this is happening just past few weeks. இவைகள் எல்லாமே கடந்த சில வாரங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள். And North Korea has been repeatedly firing rockets and missiles into South Korea. வட கொரியா நித்தமும் தொடர்ந்து தென் கொரியாவுக்குள்ளாக ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறது. Thirdly, China and Taiwan. மூன்றாவது சீனா மற்றும் தைவான். Especially in the last few months of the old year. அதிலும் மிக விசேஷமாக பழைய ஆண்டின் கடைசி சில மாதங்களாக China has been increasingly intruding into Taiwan's territory. சீனா தைவானுடைய எல்லைக்குள்ளே அத்துமீறி ஊடுருவி நுழைவது அதிகரித்துக் கொண்டே வந்திருக்கிறது. In the last week of December 2022, 2022 ஆண்டு டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தில் China sent 71 planes and 7 ships toward Taiwan. தைவானை நோக்கி சீனா 71 போர் விமானங்களையும் 7 கப்பல்களையும் அனுப்பி இருக்கிறது. And a few days ago in the old year of 2022 பழைய 22ஆம் ஆண்டின் சில கடைசியின் சில நாட்களுக்கு முன்பு a China's military jet came very close to collision with a US military jet as it was patrolling the airspace in an international area. சர்வதேச எல்லைக்குட்பட்ட வான்வெளியில் ஒரு அமெரிக்க போர் விமானம் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது சீனாவின் ஒரு ராணுவ விமானம் மோதிவிடக்கூடிய அளவுக்கு நெருக்கமாய் உராயக்கூடிய அளவுக்கு வந்து போயிருக்கிறது. Why all this? ஏன் இதெல்லாம் நடக்க வேண்டும்? To provoke a war. ஒரு யுத்தத்துக்காக தூண்டுகிற செய்திதான். You know when two gangsters will fight. இரண்டு கோஷ்டிகள் மோதிக்கொள்ளும் போது பார்ப்பீர்களானால் Before they fight. அவர்கள் மோதிக்கொள்வதற்கு முன்பு one of them will provoke the other person. யாராவது ஒருவர் மற்ற கோஷ்டியை சார்ந்தவரை கோபப்படுத்துவார்கள். They will pick up a quarrel. ஏதாவது ஒரு வாய் தகராறு எடுப்பாங்க. First war words. முதலாவது வார்த்தைகளில் வாய் சண்டை தான் ஆரம்பிக்கும். Then one person will push the other person's shoulder. அதற்கப்புறம் ஒருவர் மற்றவருடைய தோளை பிடித்து தள்ளி விடுவார். Then fists will fly everywhere. அதுக்கப்புறம் எவ்விதங்களும் புஜங்கள் பறக்கும். That's what China is trying to do now. இந்த நாட்களில் சீனா அதைதான் செய்ய முற்பட்டுக் கொண்டிருக்கிறது. Provoking for a war. எப்படியாவது ஒரு போரை தூண்டிவிட துடிக்கிறது. So wars and rumors of wars will increase more. இன்னும் அதிகம் அதிகமாக யுத்தங்களை குறித்து செய்திகள் பரவும். Number 5. ஐந்தாவதாக decay in morals will increase till the days of Lord are completed. In our time நம்முடைய நாட்களில் லோத்தின் நாட்கள் முழு நிறைவை எட்டிவிட்டது என்று சொல்லக்கூடிய நிலை வருகிற வரைக்கும் ஒழுக்க கேடுகள் இழிவான அவலங்கள் தலைவிரித்தாடும். What does that mean? அப்படினா என்னங்க? The voice of the gays will be heard in every nook and corner of the world. ஓரின சேர்க்கையாளர்களின் கூக்குரல் அவர்கள் குரல்
உலகத்தின் எல்லா மூளை முடுக்குகளிலேயும் ஒலிக்க கேட்க முடியும். I am sure you've been hearing about this. நிச்சயமாகவே இதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியும். Strangely, many nations are bowing down to the demands of the gay community. ஓரின சேர்க்கையின் இழிவான சமுதாயத்தின் கோரிக்கைகளுக்கு அநேக நாடுகள் அடிபணிந்து சரணடைவது பார்ப்பதற்கே விசித்திரமாக இருக்கிறது. I'm wondering why. ஏன் என்று எனக்குள்ளாக யோசித்து குழம்புகிறேன். Until the word of the Lord came. கர்த்தருடைய வார்த்தை வருகிற வரைக்கும் அப்படி திகைத்தேன். Because the days of Lot will be completed. ஏன் லோத்தின் நாட்கள் நிறைவேறும். And this is the work of the spirit of Antichrist that is opposed to godliness and holiness. தேவத்துவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் விரோதமாய் எதிர்த்து நிற்கிற அந்திகிறிஸ்துவின் இழிவான துஷ்ட துர்க்கிரியை இதுவாகும். 1 John chapter 4 verse 3 tells us like that. 1 யோவான் 4:3 நமக்கு இப்படி சொல்கிறது. It is because of such immorality that Israel in the Old Testament times was continually disciplined and sent to exile. இதை போன்ற மிகவும் இழிவான ஒழுக்க சீர்கேட்டின் அவலட்சணமான அருவறுப்பின் பாவத்தின் நிமித்தம்தான் தொடர்ந்து இஸ்ரவேலர் தண்டிக்கப்பட்டு பல தேசங்களுக்கு சிறைபட்டு போன கொடூரம் வந்தது. Likewise will be the fate of the Gentiles. இது போலவே புறஜாதியாருடைய எதிர்கால வாழ்வும் சூன்யமாகிவிடும். That includes all of us. அதற்குள் நாம் அனைவரும் அடக்கம்தான். Even my people who are called by my name have traded their morality for immorality by adopting the base nature of animals. மிருக ஜீவன்களின் இழிவான அடிமட்ட அந்த சுபாவத்தை தழுவிக்கொண்டதன் மூலம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே தங்களுடைய சீர்மிகு ஒழுக்கத்தை அடகு வைத்து முறைகேடான வாழ்க்கைக்குள் சிக்கிக் கொண்டார்களே. We read this happening even in the first century church. முதல் நூற்றாண்டு திருச்சபைக்குள்ளே இந்த அவலங்கள் நடந்ததை படிக்கிறோமே. In Romans chapter 1 verses 26 to 32. ரோமர் 1:26 முதல் 32 வரை இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. And this is growing to the peak in these last days. இந்த நாட்களிலே அது உச்சக்கட்டத்தை எட்டும்படி வளர்ந்தோங்கி கொண்டிருக்கிறது. But even in the midst of immorality. இவ்வளவு ஒழுக்கக்கேட்டின் மத்தியிலும் even within the church where there's immorality in the olukka kedu thalaivirithaadum sabaigalukkulleyum kude. But the Lord Jesus said, kathara yesuvanava solugirar, but I have reserved for me a remnant who like Noah will be undefiled in their generation. தங்கள் தலைமுறைக்குள் வாழ்ந்தவர்களுக்குள் எது நிமித்தமும் கரைபடாமல் தீட்டுப்படாமல் தன்னை காத்துக்கொண்ட நோவாவை போல ஒரு சந்ததியினான் எனக்கு மீந்து தப்ப பண்ணி இருக்கிறேன். If you read Genesis chapter 6 verses 8 and 9. ஆதியாகமம் 6 8 9 மான வசனங்களை படிப்பீர்களானால் it says that Noah was perfect in his generation. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். Meaning his DNA was undefiled. அவருடைய மரபணு தீட்டுப்படவில்லை என்ற அர்த்தம். He was pure and clean. அவர் சுத்தமும் தூய்மையுமாய் துலங்கினார். Even though society where he lived was immoral. அவர் வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயமே முறைகேடாய் ஒழுக்கக்கேட்டில் நாறி கிடந்தாலும் he kept himself and his family clean and pure. தன்னையும் தன் குடும்பத்தையும் சுத்தமும் தூய்மையுமாய் கட்டுக்கோப்பாய் காத்துக் கொண்டார். God will reserve for himself a remnant. இப்படி பரிசுத்தமாய் மீந்திருக்கும் ஒரு கூட்டத்தை தமக்கென்று தேவன் பத்திரப்படுத்தி வைப்பார். Number 6. ஆறாவதாக, the harvest is getting ripe for my gathering. நான் கூட்டி சேர்ப்பதற்கான அறுவடை ஆயத்தமாகிறது. What does that mean? அப்படினா என்னங்க? Matthew chapter 13 verse 30. மத்தேயு 13:30. And Revelation chapter 14 verses 14 to 20. வெளிப்படுத்தல் 14:14 முதல் 20 வரை. It details about a gathering. எல்லாரையும் ஒன்றாக கூட்டி சேர்ப்பதை குறித்த விவரம் துல்லியமாய் சொல்லப்படுகிறது. Why? ஏன்? Harvest is getting ripe. அறுப்பு ஆயத்தமாகிறது. So when the harvest gets ripe. அறுப்பு முதிர்ந்து பயிர் முதிர்ந்து இருக்கையில் it consists of two kinds. அது இரண்டு விதங்களை உள்ளடக்கி இருக்கும். One, the harvest would be gathered into the wine press of God's judgment. ஒன்று தேவனுடைய நியாயத்தீர்ப்பாயிருக்கும் திராட்சை ஆலைக்குள்ளே
அந்த அறுவடைகள் எல்லாம் சேர்த்து குவிக்கப்படும். These are all the wicked people. அது பொல்லாத துன்மார்க்கருடைய சங்கமம். Revelation chapter 14 verses 17 to 20. வெளிப்படுத்தல் 14 17 முதல் 20 வரை. The second the Lord says. இரண்டாவது கர்த்தர் சொல்கிறார். I will gather them into the one house of my tabernacle. என்னுடைய கூடாரத்தின் களஞ்சியத்துக்குள் நான் அவர்களை திரளாய் கூட்டி சேர்ப்பேன். This is the harvest of God's people. இது தேவ ஜனங்களின் அறுவடையாகும். The rapture of the bride of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றியது. Revelation chapter 14 verses 14 to 16. வெளிப்படுத்தல் 14 14 முதல் 16 வரை. Keep yourselves clean and pure. உங்களை சுத்தமும் தூய்மையுமாக காத்து கொள்ள வேண்டும். Number 7. ஏழாவதாக. Seeing all this. இவைகளை எல்லாம் பார்க்கையில். Flee from the wrath or judgment of God to come. வரப்போகிற தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் கோபாக்கினைக்கு தப்பும்படி ஓடி போக வேண்டும். Matthew chapter 3 verse 7 and Luke chapter 3 verse 7. மத்தேயு 3:7 லூக்கா 3:7. When your eyes see immorality. இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடின் அவலத்தை உங்கள் கண்கள் காணும்போது. When you hear of immorality. இந்த அவலமான இழிவை குறித்து உங்கள் செவிகள் கேட்கும்போது. Don't pay heed to them. நீங்கள் அவர்களுக்கு செவி சாய்க்க கூடாது. Flee. உடனே பறந்தோடி விட வேண்டும். Again I said to you. திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Flee. ஓடி போங்கள். Do not have fellowship with such people. அப்படிப்பட்டவர்களோடு கூட எந்த ஐக்கிய உறவும் கொள்ளாதீர்கள். The New Testament church was very strict in such discipline. இப்படிப்பட்ட ஒழுக்க கட்டுப்பாட்டின் நெறிமுறைகளில் புதிய ஏற்பாட்டு திருச்சபை மிகவும் கண்டிப்பாக இருந்தது. The apostle Paul gave very strong counsel to the Corinthian church. அப்போஸ்தலன் பவுலுடையார் கொரிந்திய திருச்சபைக்கு பலமான கண்டிப்பான ஆலோசனை கொடுத்தார். Have no fellowship with such immoral people. இவ்வளவு ஒழுக்க கேடானவர்களோடு எந்த ஐக்கியமும் கொள்ளாதீர்கள். Such people should not be allowed into the church. அப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ளே அனுமதிக்கப்பட கூடாது என்றார். But what are we doing today? ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? From the pulpit right down to the pews, there's immorality. பிரசங்க பீடத்தில் இருந்து மக்கள் கூட்டத்தின் கடைசி வரிசை வரைக்கும் ஒழுக்க கேடு தலைவிரித்தாடு. Flee from the wrath to come. வரப்போகும் கோபாக்கினைக்கு தப்பி ஓடுங்கள். Number 8. எட்டாவதாக. The church should be prepared to be my bride. என் மனவாட்டியாக இருக்கும்படி சபை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். For she must be adorned in the robes of righteousness and sanctified for her maker. தன்னை உண்டாக்கினவருக்கென்று பரிசுத்தத்தினாலும் நீதியின் வஸ்திரத்தினாலும் அவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்க வேண்டும். Revelation chapter 19 verse 8. வெளிப்படுத்தல் 19:8. My dearly beloved brothers and sisters, sons and daughters. எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே. Time is coming for the matured sons of God to arise. முதிர்ந்த தேவபுத்திரர் எழும்புவதற்கான நேரம் வந்துவிட்டது. Now open your Bibles to Romans chapter 8. ரோமர் 8 அதிகாரத்திற்கு என்னோடு தயவு செய்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். We are going to read one very important scripture there. அங்கே ஒரு முக்கியமான வசனத்தை படிக்க போகிறோம். We'll read from verses 19 onwards. 19 வசனத்திலிருந்து படிப்போம். Romans chapter 8 verses 19 onwards. ரோமர் 8 அதிகாரம் 19 முதல். For the earnest expectation of the creation waits for the manifestation of the sons of God. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. When the sons of God arise, தேவனுடைய புத்திரர் எழுந்தருளும்போது, then verse 21 says, 21 வசனம் சொல்லுகிறது, then creation itself shall be delivered from the bondage of corruption into the glorious liberty of the children of God. சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு விடுவிக்கப்படும். Now turn your Bibles to Revelation chapter 12. இப்பொழுது உங்கள் வேத புத்தகத்தை வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். There we will read another word about the Son, manifested sons of God. வெளிப்பட்டிருக்கும் தேவபுத்திரரை குறித்து மற்றொரு வசனத்தை இங்கே படிக்க முடியும். In Revelation chapter 12, we read that the woman was travailing in birth. வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ கர்ப்ப வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம்.
And she brought out a male child. அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். In verse 5. ஐந்தாம் வசனத்தில். But the original Greek it says man child. ஆனால் மூல கிரேக்க பாஷையிலே ஒரு பெரிய ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று வாசிக்கிறோம். So it's not just a baby boy. அது பிறந்தது ஒரு ஆண் குழந்தை அல்ல. But when the woman gave birth, அந்த ஸ்திரீ ஆனவள் பிரசவித்த போது, it was a full grown man. முழு நிறைவான வளர்ச்சி அடைந்த ஆணை பெற்றெடுத்தாள். Now you know that it is naturally impossible. இயற்கையாக அதற்கு சாத்தியமே இல்லை என்று உங்களுக்கு தெரியும். So what is this then? அப்படி என்றால் இது என்ன? The church will give birth to the matured sons of God. முதிர்ந்து தேர்ந்த தேவ புத்திரர்களை திருச்சபை பிரசவிக்கும். They will walk in the authority of God. தேவனுடைய அதிகாரத்தில் அவர்கள் வீறுநடை போடுவார்கள். They will walk in the fear of God. தேவ பயத்தில் அவர்கள் நடந்து கொள்வார்கள். They will be carrying the prophetic anointing and the apostolic authority. தீர்க்கதரிசன அபிஷேகத்தையும் அப்போஸ்தல அதிகாரத்தையும் அவர்கள் சுமந்து திரிவார்கள். This is the generation, the company of the man child that is going to come. இதுவே வரப்போகிற ஆண் பிள்ளையினுடைய அந்த கூட்டத்தை சார்ந்த தலைமுறையாய் தலையெடுக்கும். So the church should be made ready for that. ஆகவே சபையானது அதற்கு தன்னை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். So the man child shouldn't just be standing in the outer court of the tabernacle. ஆகவே இந்த ஆண் பிள்ளை ஆசரிப்பு கூடாரத்தின் வெளி பிரகாரத்தில் நின்று கொண்டிருக்க கூடாதே. He shouldn't be always be repenting of your sins. எப்பொழுதுமே பாவங்களுக்காக மனம் திரும்புகிற நிலையிலேயே காணப்பட கூடாதல்லவா? Church shouldn't be just always preaching that. திருச்சபைகள் எப்பொழுதும் மனந்திரும்புகிற பிரசங்கத்தை மாத்திரமே செய்து கொண்டிருக்க கூடாதே. And churches shouldn't always be preaching about baptism of water. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பதை குறித்து மட்டும் எப்பொழுதும் சபைகள் பிரசங்கித்துக் கொண்டிருக்க முடியாதே. You must move on to the holy place. பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நீங்கள் முன்னேற வேண்டுமே. There should be thought about the mystery of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரைப் பற்றிய ரகசியத்தை நீங்கள் போதிக்க வேண்டுமே. Mystery of the word of God. தேவனுடைய வசனத்தைப் பற்றிய ரகசியத்தை போதிக்க வேண்டுமே. Mystery of prayer. ஜெப ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கணுமே. How to enter deeper into the realm of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய மண்டலத்தின் ஆழங்களுக்கும் பரிமாணங்களுக்கும் பயணிப்பது எப்படி? There are 12 loaves of bread on the table of showbread. சமுகத்தப்பு மேஜையிலே 12 அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குமே. It reveals of the 12 kinds of the secrets in the word of God. தேவனுடைய வசனத்துக்குள் இருக்கும் 12 வகையான ரகசியங்களை எல்லாவது உள்ளடக்கி இருக்கிறது. The lampstand has 7 lamps. அந்த கொத்துவிளக்கிலே 7 அகல்கள் உண்டே. There are 7 manifestations of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் 7 பிரத்யேக வெளிப்பாடுகளை எல்லாவது குறிக்கும். 7 spirits of the Lord. கர்த்தருடைய 7 ஆவிகளை குறிக்குமே. Do we know them? இது நமக்கு தெரியுமா? Have we thought? நாம் போதித்திருக்கிறோமா? And the Holy Spirit, then the altar of incense and the thooba veedam aduthu varugirade. How to have a deeper prayer life. உராளமான ஜெப ஜீவியத்தை பரிபாலிப்பது எப்படி? And beyond that. அதற்கப்பாலவை கடந்து. Enter into the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். To talk with God face to face. முகமுகமாய் தேவனோடு பேசும் பாக்கியம் அடைய வேண்டுமே. What is in the most holy place? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் என்ன இருக்கிறது? The ark of the covenant. உடன்படிக்கை பெட்டி. It represents the throne of God in heaven. அது பரலோகத்தில் இருக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கெல்லாம் அடையாளம். There are 2 cherubim on the mercy seat. அந்த கிருபாசனத்தின் மேல் 2 கேருபீன்கள் இருக்கிறார்களே. In Revelation chapter 4 we read. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தில் படிக்கிறோம். There are 4 living creatures that guard the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தின் 4 ஜீவன்கள் காவல் காக்கின்றன. In Ezekiel chapter 1 we read the cherubim carry the glory of God. எசேக்கியேல் 1வது அதிகாரத்தில் கேருபீன் தேவனுடைய மகிமையை சுமக்கிறார் என்று பார்க்கிறோமே. Do you know the secrets? நீங்கள் இந்த ரகசியத்தை உங்களுக்கு தெரியுமா? Are you taught the secrets? இந்த ரகசியங்களை சொல்லி கொடுத்திருக்கீங்களா? But instead of all this. இதெல்லாம் விட்டுட்டதுக்கு பதிலா what are we teaching our people? இன்னைக்கு நம்ம ஜனங்களுக்கு எதை போதித்துக் கொண்டிருக்கிறோம்? Still keeping them outside the tabernacle. இன்னும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நம்ம ஜனங்களை நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறோமே. Still hammering them continuously of sin. இன்னும் பாவத்தை குறித்து நித்தம் அவர்கள் தலையிலே சுத்தியலால் அடித்துக் கொண்டிருக்கிறோமே. Still continuously dipping them in the water. இன்னும் தொடர்ந்து தண்ணீருக்குள்ள முக்கி முக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறோமே. Of this is what the apostle Paul said. அப்போஸ்தலனாகிய பவுலுடையார் இதை குறித்து தான் சொன்னாரா? Let's go on to perfection. பூரணராகும்படி கடந்து போவோம் என்றாரே. In Hebrews chapter 6. எபிரேயர் 6வது அதிகாரத்தில். He said do not lay the old foundation again and again. நீங்கள் மூல அஸ்திபாரத்தையே திரும்ப திரும்ப போட வேண்டாம். Go further. மேற்கொண்டு கடந்து போங்கள்.
Understand the order of the Melchizedek. Melchizedekin and Asari Muramitwayathai Purindukollungal. That is another wonderful secret. Adu mattum or arpudamana ragasyamagum. The Apostle Paul started to teach that. Parisutha Pauludiyar adai podhikka aarambithar. In Hebrews chapter 7 and 8. Ebireyir 7 8 adhigarangalile. Then he stopped. அதோடு நிறுத்தி கொண்டார். He said, this is a very deep subject. இது ஆழமான ஒரு பாடம். You're not ready now. இப்பொழுது நீங்கள் அதற்கு ஆயத்தமா இல்லை. So what more can we learn about that? ஆகவே இதை குறித்து இன்னும் அதிகமாக நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும்? Shouldn't the church be taught about that? திருச்சபை குறித்து போதிக்கப்பட்டிருக்க வேண்டாமோ? But why are we still at the outer court? ஆனாலும் நாம் இன்னும் வெளிப்பிரகாரத்தில் இருக்க வேண்டும். Let's go on to perfection. பூரணராகும்படி நாம் கடந்து போக கடவோம். So that the sons of God can be manifested. அதன் மூலம் தேவ வெளிப்படும் பாக்கியம் கிடைக்குமே. So that the bride of Christ can be made ready to meet the Lord. அதன் மூலம் தான் கர்த்தரை சந்திப்பதற்கு கிறிஸ்துவின் மனவாட்டி ஆயத்தமாக முடியும். If not, இல்லாவிட்டால் you will go through the great tribulation. மகா உபத்திரவத்துக்குள்ளாய் சிக்கிக் கொள்வீர்கள். Then you can only enter the kingdom of heaven by the laying down of your lives. அப்படி மாட்டிக்கொண்டால் உயிரை பலியாக கொடுத்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் வழி கிட்டும். There will be many people who will come to heaven through that way. அந்த வழியின் மூலமாக அநேகர் பரலோக ராஜ்யத்துக்குள் வருவார்கள் தான். In Revelation chapter 7 we read. வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் படிக்கிறோம். When the apostles saw great multitude of people in heaven. பரலோகத்தில் திரள் கூட்டமான ஜனத்தை அப்போஸ்தலர் பார்த்தபோது, one of the 24 elders told him. 24 மூப்பர்களிலே ஒருவர் அவரிடம் சொல்லுகிறார். These are they who came out of the great tribulation. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். Why? ஏன்? Because you did not prepare yourself. உங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொள்ளாததே காரணம். You did not prepare yourself. உங்களை நீங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்ளவில்லை. Let me share with you one truth. ஒரு சத்தியத்தை உண்மையாய் உங்களோடு நான் பகிரட்டும். If you stay in the outer court, நீங்கள் வெளிப்பிரகாரத்திலேயே சஞ்சரித்துக் கொண்டிருந்தால், you know what is the furniture in the outer court? வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற பணிமுட்டு என்ன தெரியுமா? The altar of burnt sacrifice. அது சர்வாங்க தகன பலிபீடம் மட்டுமே. An animal is killed and offered as a sacrifice. அங்கே வருகிற மிருக ஜீவன்கள் கொல்லப்பட்டு பலியாக செலுத்தப்படும். What does that signify? அது எதற்கடையாளம்? Martyrdom. இரத்த சாட்சி. You can only enter into the holy place through the laying down of your lives. உங்களுடைய உயிரையே நீங்கள் பலியாக ஒப்புக் கொடுப்பதன் மூலம் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியும். But why settle for that? Yeah, adu varaikku namba kaathirukkanum. When you can be raptured as the man child. Oru aan pillayaga eduthukollapadum baakiyam kaivasam irukkumbodhu yen vida vendum? Come on, turn your Bibles back to Revelation chapter 12. Meendum ungal vedha pusthagathai velippaduthil 12 ku thiruppi kollungal. We'll show one important condition for the rapture. Eduthukollapaduvadharku thevaiyana miga mukkiyamaana oru nibandhanaiyai paarpom. In verse 4, நான்காம் வசனத்தில், and the tail drew the third part of the stars of heaven and did cast them down to the earth, and the dragon stood before the woman who was ready to be delivered to devour her child as soon as it was born. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. And she brought forth a male child or man child who was to rule all nations with a rod of iron. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். Now there are two parts in this scripture. இந்த வசனங்களுக்குள் இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன. First, the birthing of the man child. முதலாவது ஆண் பிள்ளை பிரசவிக்கப்படுதல். Secondly, he does something. இரண்டாவது ஒரு காரியத்தை செய்கிறது. He was ruling the nations. அவர் ஜாதிகளை அரசாளுகிறார். He was exercising the authority of God. தேவனுடைய அதிகாரத்தை செயல்முறைப்படுத்துகிறார். After that, அதற்கு பின்னர், now let's continue. தொடருவோம். And her child was caught up unto God and to his throne. அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. Now look at the other thing.
அடுத்த விஷயத்தை பாருங்க, verse 6, ஆறாம் வசனம், and the woman fled into the wilderness. ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். The woman was not caught up to the throne of God. ஸ்திரியானவள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு நேராக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. It's the man child. ஆண் பிள்ளையே. The manifested sons of God. வெளிப்பட்டிருக்கும் தேவபுத்திரரே. They will be raptured. எடுத்துக்கொள்ளப்படுவர். And the rest of the church. மீதமுள்ள திருச்சபையார். Will go through the path of the great tribulation. Maha upathravathin paadhayin oodaga kadandhu poga neridum. Why do you need to be like that? Yenga neenga appadi irukkano? You can be the manifested sons of God. Neengal devaputrarai velippattirukka mudiyume. My dearly beloved respected pastors of God. Enakku migavum priyamaane perumadippukku mariyadai koore devanudaiya podagargale. Your church need not be like the woman who fled into the wilderness. Vanaandrathirku odi pona striyai pola ungal thiruchabai irukka vendi avasiyam illai. Your church can be like the man child that was caught up. Eduthukollapatta aan pillai pola ungal thiruchabai irukka mudiyum. For that every believer in the church must grow in the spirit. அதற்கு உங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குள் வளர வேண்டும். They must grow in the knowledge of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அவர்கள் வளர்ந்து பெருக வேண்டும். And they must walk in the authority of Jesus Christ that he has given to the church. இயேசு கிறிஸ்துவானவர் திருச்சபைக்கு கையளித்திருக்கும் அதிகாரத்தை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும். That is why the Lord said. அதனால் தான் கர்த்தர் சொன்னார். The church should be prepared to be my bride. என் மனவாட்டியாக இருக்கத்தக்கதாக சபை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். Number 9. ஒன்பதாவது, My sword will plead with the nations. என் பட்டயம் தேசங்களோடு வழக்காடும். Either unto repentance or unto judgment. ஒன்று மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அல்லது நியாயம் தீர்க்கும்படி வழக்காடும். That is what the sword will do. அந்த பட்டயம் அதைத்தான் செய்யும். In the year 2015, 2015 ஆம் ஆண்டில், I was invited to do some meetings in the Democratic Republic of Congo. காங்கோ ஜனநாயக குடியரசு நாட்டில் சில கூட்டங்களை நடத்துவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். So we went to one city called Kisangani. Kisangani என்ற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தோம். So that's where a 3 days convention was held. அங்கேதான் 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடந்தன. The last day of the meeting. கூட்டத்தின் கடைசி நாளில், as I was praying for the people, நான் ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, suddenly I saw, திடீரென்று ஒன்றை பார்த்தேன். A gigantic sword of the Lord that appeared in the tent. ராட்சதத்தனமான கர்த்தருடைய பட்டயம் அந்த கூடாரத்துக்குள் தோன்றியதை கண்டேன். It was at least 20 foot high. குறைந்தபட்சம் 20 அடி உயரமாக இருந்திருக்க வேண்டும். And fire was coming out from the sword. அந்த பட்டயத்திலிருந்து அக்கினி வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. And it was rotating slowly. அது மெதுவாய் சுழன்று கொண்டே இருந்தது. As I was looking at the sword. நான் அந்த பட்டயத்தை பார்த்துக் கொண்டே இருக்கும் போதே, suddenly a voice came from the sword. அந்த பட்டயத்திலிருந்து திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. I was surprised. நான் வியந்து போனேன். As I was looking and wondering. நான் அதை பார்த்து திகைத்துக் கொண்டிருக்கும் போதே, and the Holy Spirit brought a word to my mind. பரிசுத்த ஆவியானவர் மனதில் ஒரு வார்த்தையை கொண்டு வந்தார். This is that is written in Isaiah 66:16. ஏசாயா 66:16 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் என்றார். He said, do not fear. பயப்படாதிரும் என்றார். Hear what the sword will speak now. இப்பொழுது அந்த பட்டயம் என்ன பேசுகிறது என்பதை கேளும். And the sword spoke. அந்த பட்டயம் பேசிற்று. Concerning the conditions in the church in Congo. காங்கோவில் இருக்கும் திருச்சபையின் நிலைமையை குறித்து இயம்பிற்று. Concerning the churches at large in the larger nation of Congo. காங்கோவின் பரந்த தேசத்தின் விசாலத்தில் எல்லையெங்கும் இருக்கும் பரந்திருக்கும் திருச்சபையின் நிலைமையை குறித்து சொன்னது. Concerning the situation of the nation. அந்த தேசத்தின் சூழ்நிலையை எடுத்து சொன்னது. And also concerning some of the hidden plans of the government. அதோடு அரசாங்கத்தின் சில ரகசியமான திட்டங்களையும் அந்த பட்டயம் பேசிற்று. After the meeting I came back to my room and I opened my Bible. கூட்டம் முடிந்த பின்பு என் அறைக்கு வந்து வேத புத்தகத்தை திறந்தேன். To Isaiah 66:16. ஏசாயா 66:16. I was so surprised to read that word. அந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆச்சரியத்தில் வியந்து விட்டேன். I will plead with my sword. என் பட்டயத்தால் வழக்காடுவேன். Either unto repentance or unto judgment. ஒன்று மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அல்லது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக வழக்காடும். Amen. Amen. Now I'll share the word of the Lord for the churches. இப்பொழுது திருச்சபைகளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
the Lord revealed that the Holy Spirit will hover over the churches that will be true to the living God in the midst of apostasy. விசுவாசத் துரோகம் தலைவிரித்தாடுகிற சூழல் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக உண்மையாக இருக்கக்கூடிய திருச்சபைகள் நடுவே கர்த்தருடைய ஆவியானவர் ஜீவனுள்ள தேவன் உலாவுவேன் என்றார். Now what is apostasy? விசுவாச துரோகம் என்றால் என்ன? From 2 Thessalonians chapter 2 verse 3 we read. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து படிக்கிறோம். It is a falling away from the truth. சத்தியத்தை விட்டு வழுவி விழுந்து போகுதல். This word of God contains established truth. இந்த தேவனுடைய வசனத்துக்குள்ளாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் தேவனுடைய சத்தியம் உள்ளடங்கி இருக்கிறது. Any revelations that are new must be based on the word of God. புதிதாய் வரக்கூடிய எந்த வெளிப்பாடா இருந்தாலும் இந்த கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படை ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட வேண்டும். Any doctrine or new teachings or new revelation that are contrary to the established word of God. நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் தேவனுடைய வசனத்துக்கு முரண்படக்கூடிய எந்த புதிய வகை உபதேசமானாலும் போதனையானாலும் வெளிப்பாடானாலும் சரி, we should not accept them. நாம் அவைகளை ஏற்று தழுவிக்கொள்ளவே கூடாது. But sadly, all over the world, there's a great falling away taking place. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வழுகி போகுதல் இருக்கிறதை பார்க்கும் பொழுது துக்கப்படுகிறேன். In the last few years, கடந்த சில ஆண்டுகளில் many prominent Christian personalities in the Western world have renounced their faith. மேற்கத்திய உலகத்திலே பிரபலமாய் புகழ்பெற்று அறியப்பட்டிருந்த அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை துறந்து மறுதலித்து விட்டார்கள். So in the midst of apostasy, இப்படிப்பட்ட விசுவாச துரோகத்தின் மத்தியில் the Holy Spirit will hover over the churches that stayed true to God. தேவனுக்கு உண்மையாயிருக்கும் திருச்சபைகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருப்பார். And when the Holy Spirit hover over the true churches, மீயான திருச்சபைகள் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகையில் such true churches will be equipped to do great exploits for God. அப்படிப்பட்ட மெய்யான திருச்சபைகள் தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு ஏதுவாக வல்லமையினால் சாரமேற்றப்பட்டு தகுதி நிலை அடையும். ஆகாய் chapter 2 verse 7 tells us. ஆகாய் 2:7 நமக்கு சொல்கிறது. The glory of the latter house will be greater than the glory of the former house. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். Number 3. மூன்றாவதாக, when the Holy Spirit hovers over the true church, மெய்யான திருச்சபைகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது the fivefold ministry will once again come to fruition in the last days church. கடைசி நாட்களின் திருச்சபைக்குள் மீண்டும் ஒருமுறை கூட ஐந்து விதமான ஊழியங்களும் கனி கொடுத்து புகழோடு கூட செயல்படும். Right now we don't see that. இப்போதைக்கு நாம் அதன் பயன்பாட்டை காணவில்லை. Most churches we see only the ministry of a pastor. பெரும்பாலான திருச்சபையிலே போதகராய் இருக்கிற மேய்ப்பருடைய ஊழியத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். Or the ministry of the teacher. அல்லாவிட்டால் வேதத்தை போதிக்கிற ஒரு ஊழியத்தை பார்க்கிறோம். But the other three of the fivefold are missing. ஆனால் ஐந்து வித பரிமாணத்தின் மற்றும் மூன்றும் இன்றைக்கு காண கிடைக்கவில்லை. Ephesians chapter 4 verses 11 to 12 tells us. எபேசியர் 4:11-12 வசனங்கள் சொல்லுகின்றன. What the fivefold ministry are. ஐந்து விதமான ஊழியங்கள் எவை என்று வர்ணிக்கிறது. They are apostles. அப்போஸ்தலர்கள். Prophets. தீர்க்கதரிசிகள். Evangelists. சுவிசேஷகர்கள். Pastors. போதகர்கள். And teachers. மேய்ப்பர்கள். 5. ஐந்து ஊழியங்கள். What is the purpose of these five ministries in the church? திருச்சபைக்குள் தேவன் நிர்ணயித்த ஐந்து ஊழியங்களுடைய முக்கிய நோக்கம் என்ன? For the equipping of the saints for the work of the ministry. ஊழியத்தின் வேலைக்காக பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுதல். Not for the believers to just sit in their churches and do nothing. விசுவாசிகள் ஒன்றுமே செய்யாமல் தங்கள் சபைகளுக்குள்ளேயே உட்கார வைக்கப்படுவதற்காக அல்ல. By this scripture it means, இந்த வசனத்தினுடைய அர்த்தப்படி, every believer in the church must be equipped to do ministry. திருச்சபைக்குள் சங்கமித்திருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்வதற்கு உகந்தவர்களாய் தகுதி நிலையில் அதிகாரப்படுத்தப்பட வேண்டும். And for the edifying of the body of Christ. கிறிஸ்துவின் சரீரம் பக்தி விருத்தி அடைய செய்ய. Which means it is growing in spiritual knowledge. அப்படி என்றால் ஆவிக்குரிய அறிவிலிருந்து வளர்ந்தோங்குகிறது என்று அர்த்தம்.
When the fivefold ministry comes to fruition in the church, ஐந்து வகை ஊழியங்களும் திருச்சபைக்குள் பலமாய் கனி கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான், then she will bear fruits worthy of the Father's delight. பிதாவுக்கு பிரியமானபடி பாத்திரமான கனிகளை கொடுக்க ஆரம்பிப்பாள். When the Lord spoke this word, கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசியபோது, I was shown a vision. எனக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. I saw the Lord Jesus Christ walking towards a large fruit bearing tree. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கனி கொடுக்கக்கூடிய பெரிய மரத்துக்கு பக்கத்தில் வருகிறதை பார்த்தேன். And he stood under the tree. அந்த மரத்தடியில் நின்று and admired all the different kinds of fruits that were on the tree. அந்த மரத்திலே இருந்த பல ரக வகையான பழங்களை கனிகளை பார்த்து அப்படியே மெச்சி வியந்து கொண்டிருந்தார். There were apples, oranges, pears, different kinds of fruits on just one tree. ஒரே மரத்தில் ஆப்பிள் பழங்கள், ஆரஞ்சு பழங்கள், பேர் பழங்கள் என்று பல பழங்கள் பூத்து குலுங்கின. And the fruits were juicy. அந்த கனிகளிலே ரசம் சொட்டின. When the Lord saw them, he was delighted. அந்த கனிகளை எல்லாம் பார்த்த உடனே கர்த்தர் அகமயந்து பூரித்தார். Number 4. நான்காவதாக, infighting within the church will separate the true from the false. சபைக்குள்ளேயே எழும்புகிற உட்பூசுகளின் போராட்டங்கள் எது பொய் எது சரி என்பதிலிருந்து பிரித்துவிடும். Right now all the true and the false are together. இப்போதைக்கு பார்க்கும் பொழுது நல்லவர்களோடு கூட போலியானவர்களும் சேர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். The hypocrites and pretenders are also in the church. மாய்மாலக்காரர்களும் மாயக்காரர்களும் நடிக்கிறவர்களும் கூட சபைக்குள் உலாவுகிறார்கள். They all put on a form of godliness. எல்லாரும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். But nobody knows them. யாருக்கு அது தெரியாது. But through the infighting, ஆனா உள்ள ஒரு உட்பூசல் சண்டை வரும்போதுதான், there will come a separation. உள்ள ஒரு சரியான பிரிவு வரும். The true from the false. பொய்யிலிருந்து உண்மை பிரிக்கப்படும். Matthew chapter 13 verse 49. மத்தேயு 13:39. The separation between the sheep from the goats. வெள்ளாடுகளிலிருந்து செம்மறியாடு பிரிக்கப்படும். Matthew 25 verse 32. மத்தேயு 25:32. And the separation of the wise virgin and the foolish virgins. ஞானமுள்ள புத்தியுள்ள கன்னிகளிலிருந்து புத்தியில்லாத கன்னிகள் பிரிக்கப்படுதல். This separation will take place. இந்த பிரிவும் அங்கே ஏற்படும். Number 5. ஐந்தாவதாக, the Lord will call forth his true sheep unto himself to lead them into greener pastures. தம்மக்கு உண்மையாயிருக்கும் செம்மறி ஆடுகளை அவர்களுக்கு தாம் நிர்ணயித்திருக்கும் பசுமையான மேய்ச்சலுக்குள் நடத்தி கொண்டு போக கர்த்தரே அவர்களை முன்னின்று அழைப்பார். So that happens after the separation of the sheep and the goats. வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் தனித்தனியே வேறு பிரித்த பின்னர் தான் இந்த மேய்ச்சலின் பாக்கியம் நடக்கும். So when the Lord spoke about leading the sheep into greener pastures, ஆடுகளை பசுமையான புல்வெளி மேய்ச்சலுக்குள் நடத்துவதை குறித்து கர்த்தர் பேசியபோது, I saw this vision. இந்த தரிசனத்தை பார்த்தேன். I saw the Lord Jesus Christ standing like a shepherd. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மேய்ப்பரைப் போல் நிற்கிறவராய் பார்த்தேன். And he held high the shepherd's rod. மேய்ப்பன் கோலை உயர நீட்டி பிடித்திருந்தார். And each sheep will pass under the rod. ஒவ்வொரு ஆடும் அந்த கோலுக்கு கீழாக கடந்து போகும். One by one. ஒவ்வொன்றாக. As they are passing, அவைகள் கடந்து போகையில் light from the rod shines upon the sheep. அந்த கோலில் இருந்து ஒளி கதிர்கள் அந்த ஆட்டின் மீது பிரகாசிக்கும். To heal, குணமாக்கவும், to restore, அதை புதுப்பிக்கவும், to sanctify, அதை பரிசுத்தப்படுத்தவும், and to make whole, அதை முழு நிறைவடைய செய்யவும். One by one they pass. ஒவ்வொன்றாக கடந்து வருகின்றன. Ezekiel chapter 20 verse 37 we read like that. எசேக்கியேல் 20 அதிகாரத்தின் 37 வசனத்தில் அப்படி படிக்கிறோம். And after the Lord spoke these words, கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசிய பின்னர், I had the blessed privilege to have a visitation from the Saint Elijah. எலியா பரிசுத்தமானால் சந்திக்கப்படும் அருமையான பாக்கியம் நிறைந்த ஒரு சாக்கியம் பெற்றேன். You know, we read in Revelation chapter 1 verse 1. வெளிப்படுத்தல் 1:1 நாம் படிக்கிறோம் அல்லவா? That the Lord Jesus said he will send his angel to speak to his servant the prophets John. தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசி யோவானோடு பேசி காண்பிக்கும்படி தம்முடைய தூதனை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். So we read the word angel being sent to the apostle John. ஆகவே அப்போஸ்தலனாகிய யோவானிடம் தூதன் அனுப்பப்பட்டார் என்று பார்க்கிறோம். But in Revelation chapter 22 verse 8 and 9 we read, ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 22:8-9 வசனங்களில் படிக்கிறோம், that this angel who was sent to the apostle John was in fact not an angel
but a saint in heaven. யோவானிடத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட தூதன் ஒரு தூதனல் ஆனால் பரலோகத்தில் இருக்கும் ஒரு பரிசுத்தவான் தான் என்று தெளிவாக பார்க்கிறோம். He was one of the prophets from the old times. அவர் பூர்வ நாட்களை சார்ந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவர். Then why are two words used? அப்படியானால் ஏன் இரண்டு பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும்? When an angel comes, ஒரு தூதன் வரும்போது, they bring a word to us. ஒரு வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார். The saints of God do a similar work. தேவனுடைய பரிசுத்தவான்களும் அதற்கு இணையான பணியை செய்வார்கள். They don't draw attention to themselves. அவர்கள் தங்கள் பக்கம் நம் கவனத்தை ஈர்க்கவே மாட்டார்கள். They don't take any glory to themselves. எந்த ஒரு புகழின் மகிமையும் தங்களுக்கென்று அவர்கள் எடுத்துக்கொள்வதே இல்லை. They don't take any worship to themselves. தங்களுக்கு எந்த ஆராதனையும் உரிந்து கொள்ள மாட்டார்கள். They always give all the glory to God. எப்போதும் சர்வ மகிமையும் தேவனுக்கு மாத்திரமே கொடுப்பார்கள். They just simply come to give a message like how angels do. தூதர்கள் செய்வது போல ஒரு செய்தியை நமக்கு தெரிவிக்க மட்டும்தான் சாதாரணமாய் வருவார்கள். So this is the word I received from the saint Elijah for the churches. எலியா பரிசுத்தவானிடமிருந்து சபைகளுக்கு நான் பெற்றுக்கொண்ட செய்தி இதுதான். As it was in the days of Elijah, so will it be in today's churches. எலியாவின் நாட்களில் இருந்தது போலவே இன்றைய திருச்சபைகளின் நாட்களிலேயும் இருக்கும் என்றார். What was in the days of Elijah? எலியாவின் நாட்களிலே தலைவிரித்தாடியது எது? Idolatry. விக்கிரகாராதனை. And what is the problem today? இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை தான் என்ன? Apostasy. விசுவாச துரோகம். They were serving two gods. அவர்கள் இரண்டு தெய்வங்களை சேவித்தார்கள். In 1 Kings chapter 18 verse 21 we read that. ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம் 21 வசனத்தில் அதை படிக்கிறோம். Likewise we are serving two gods. அதுபோலவே தன்னிற்கு நாமும் இரண்டு தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். What are the two gods? இரண்டு தெய்வங்கள் என்றால் அவைகள் எவைகள்? The true living God and yourself. மெய்யான ஜீவ தேவனும் நீங்களும் தான். Our own self. நம்முடைய சொந்த சுயம் தான். Self interest. சுய நாட்டம். More important than the works of God. தேவனுக்கடுத்து கிரியைகளை விட இன்றைக்கு சுய ஆர்வம் அதி முக்கியத்துவம் பெற்றுவிட்டதே. You always give excuse to your pastor. எப்பவுமே உங்க பாஸ்டர் கிட்ட நீங்க சாக்கு போக்கு சொல்றீங்க இல்லையா? I'm too busy. எனக்கு ரொம்ப வேலைங்க. My work. ஏன் வேலை? My family. என் குடும்பம். They replace God. தேவனையே மாற்றி வைத்து விட்டார்கள். So you are serving two gods. இரண்டு தெய்வங்களை சேவிக்கிறீர்கள். You must choose to love and serve the living God alone. ஜீவனுள்ள தேவன் ஒருவரை மாத்திரமே நேசித்து அவரையே சேவிக்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். Deuteronomy chapter 6 verse 5. உபாகமம் 6 5 வசனம். Matthew chapter 22 verse 13. மத்தேயு 22 13. Secondly. இரண்டாவதாக 13:37. கரம் கோர்த்து தேவனுடைய திருச்சபைக்கு எதிராக கோபத்தில் சீறி தேவனுடைய உண்மையான அந்த பரிசுத்த சட்டத்துக்கு எதிராக போலித்தனமான அடையாளங்களை நடப்பிப்பார்கள். Great deception will manifest in these last days. இந்த கடைசி நாட்களிலே மகா கொடிய வஞ்சகங்கள் தலைவிரித்தாடும். And that deception will duplicate the true works of God. அந்த வஞ்சகங்கள் தேவனுடைய உண்மையான கிரியைகளுக்கு போலித்தனங்களை அமுல்படுத்திவிடும். Let me give you an example. ஒரு உதாரணம் சொல்கிறேன். In Exodus chapter 7 verse 20-22 and chapter 8 verse 7 we read of this. யாத்ராகமம் 7 20 முதல் 22 8 அதிகாரம் 7 வசனத்தில் இதை படிக்கிறோம். That the magicians in Pharaoh's court duplicated the miracles that the prophet Moses did. மோசே தீர்க்கதரிசி செய்த அதே அற்புதங்களை பார்வோனுடைய அரசவில் இருந்த மந்திரவாதிகளும் செய்தார்கள். What was the purpose? நோக்கம் என்ன? To confuse the Pharaoh from bowing down to worship the true living God. மெய்யான ஜீவ தேவனுக்கு முன்பாக தலை வணங்க கூடாதபடிக்கு பார்வோனை குழப்பி விட வேண்டும் என்பதே நோக்கம். And the second purpose is to even confuse Moses and Aaron with doubts. மோசே ஆரோனையே சந்தேகத்துக்குள்ளாக குழப்பி விட வேண்டும் என்பதுதான் இரண்டாவது நோக்கம். Be wise from deception.
வஞ்சகத்துக்கு தப்பு ஞானமாயிருங்கள். Now this will lead us into the last days. இதுதான் கடைசி நாட்களுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். Where Revelation chapter 13 verses 11 to 14 tells us. வெளிப்படுத்தல் 13 11 முதல் 14 வரை சொல்லுகிறது. The false prophet will duplicate the miraculous ministry of the two witnesses. இரண்டு சாட்சிகளும் செய்யக்கூடிய அற்புத அடையாளங்களின் ஊழியத்தை கள்ளத்திற்கு தரிசிகள் அப்படியே போலித்தனமாய் நடப்பிப்பார்கள். கள்ளத்திற்கு தரிசி, கள்ளத்திற்கு தரிசி, false prophet. What is the purpose? அந்த கள்ளத்திற்கு தரிசி நோக்கம் என்ன? To confuse the world from believing the gospel of the kingdom that will be preached by the two witnesses. இரண்டு சாட்சிகள் மூலமாக பிரசங்கிக்கப்படும் தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்க கூடாதபடிக்கு உலக ஜனங்களை குழப்பமடைய செய்ய வேண்டும் என்பதே கள்ளத்திற்கு தரிசியின் நோக்கம். The spirit of Ashtaroth and Jezebel rising up in the last days. கடைசி நாட்களிலே அஸ்தரோத் யேசபேலின் ஆவி தலைவிரி தாடும். False prophets are of two kinds. கள்ளத்திற்கு தரிசிகள் இரண்டு விதமானவர்கள். Today this word is misused by all Christians. இன்றைக்கு இந்த ஒரு பதம் ஏறக்குறைய எல்லா கிறிஸ்தவர்களாலுமே தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. So what, who is a false prophet? ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி என்றால் அவர் யார்? In the scriptures we find two kinds of false prophets. வேத வாக்கியங்களுக்குள் இரண்டு வகையான கள்ளத்தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். One false prophets of Baal. ஒன்று பாகாலின் பொய் தீர்க்கதரிசிகள். What do they do? அவர்கள் என்ன செய்வார்கள்? They prophesy to lead astray from the true living God. மெய்யான ஜீவ தேவனை விட்டு வழிதப்பி போக செய்வதற்கு ஏதுவாய் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். Or they will lead you astray from your true call. இல்லாவிட்டால் உங்களுடைய உண்மையான அழைப்பை விட்டு உங்களை தடம்புரண்டு போக செய்வார்கள். Secondly, இரண்டாவதாக, the false prophets, கள்ளத்தீர்க்கதரிசிகள், they will prophesy wrong things. தவறானவைகளை தீர்க்கதரிசனமாய் உரைப்பார்கள். Reveal wrong visions. தவறான தரிசனங்களை வெளிப்படுத்துவார்கள். Prophesy wrong revelations. தவறான வெளிப்பாடுகளை தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். And boast of false spiritual experiences. ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து, தவறான அனுபவங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். What is the purpose? நோக்கம் என்ன? To deceive even the very elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து மோசம் போக்குவதே. But in the midst of this, என்றாலும் இவைகளின் மத்தியிலும், God will raise true prophets. உண்மை தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்புவார். They are already in this world such true prophets. அப்படிப்பட்ட மெய்யான உண்மை தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். They are hidden every part of the world. உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். God will give a call. தேவன் ஒரு அழைப்பை விடுப்பார். Like the shrill of the eagle. அந்த கழுகின் கிரீச்சிடும் சத்தத்தை போலவே. And they will come out of obscurity. அவர்கள் தங்களுடைய மறைவிடத்தை விட்டு வெளியே வருவார்கள். And they will call the church back to righteousness and demonstrate the true power of the living God. திருச்சபை மீண்டும் நீதிக்கு நேராக திரும்பி தேவனுடைய உண்மையான மெய்யான வல்லமையை பிரத்யட்சமாய் விளங்க பண்ணும்படி அழைப்பு விடுப்பார்கள். Churches will divide into two groups over doctrine. உபதேசங்களின் பேரில் திருச்சபை இரண்டு கூட்டமாக பிரிந்திருக்கும். One group. ஒரு கூட்டம், those who follow the inclusive theology. இதையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்கிற இறையியல் கோட்பாடை பின்பற்றுகிற கூட்டத்தார். Now what is inclusive theology? இதையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற இறையியல் கோட்பாடு என்றால் என்ன? Another word is called inclusive Christianity. அப்படி என்றால் இதையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய கிறிஸ்தவம் என்றே சொல்லலாம். It says that any person belonging to any other religion can also be a Christian at the same time. மற்ற எந்த மதத்தை பின்பற்றுகிற யாராய் இருந்தாலும் அவர்கள் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம் என்று எம்மதமும் சமதம் என்ற கோட்பாடுடையோர். You don't need to give up your old faith. நீங்க உங்க பழைய நம்பிக்கையெல்லாம் துறக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. You can be who you are. நீங்க யாரா இருக்கலாம் அப்படியே இருந்துகிடுங்க. You can also be a Christian at the same time. அதே நேரம் நீங்க கிறிஸ்தவராகவும் இருக்கலாம். For example, உதாரணத்திற்கு, before I became a Christian I was a Hindu. நான் கிறிஸ்தவராக மாறும் முன்பு ஒரு இந்துவாக இருந்தேன். We were worshipping many gods. அநேக தெய்வங்களை வழிபட்டு வணங்கி வந்தோம். So according to inclusive theology, எல்லாமே சேர்த்துக்கொள்ளலாம் என்கிற இறையிலின்படி, I can remain a Hindu. நான் ஒரு இந்துவாகவே இருந்துட்டே, I can worship all my gods. என்னுடைய எல்லா தெய்வங்களையும் வழிபடலாம், வணங்கலாம். And at the same time I will also worshipping the Lord Jesus. அதே நேரம் கூடவே ஆண்டவர் இயேசுவையும் நான் வழிபடுவேனாம்.
God will not reject you. தேவன் உங்களை புறக்கணிக்க மாட்டார். Because everybody is included in his plan. ஏனென்றால் உலக மக்கள் அத்தனை பேரும் தேவனுடைய திட்டத்துக்குள் உள்ளடக்கம் என்ற ஒரு கோட்பாடுடையோர். Inclusive theology also says. இதையும் சேர்த்துக்கொள்ளலாம் என்கிற இயற்கை இப்படியும் சொல்லும். No matter what kind of lifestyle you live. நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் வாழ்ந்தாலும் சரிங்க. You can be a drunkard. நீங்க குடிகாரராவே இருக்கலாம். You can be adulterer. விபச்சாரமே செய்யலாம். A fornicator. வேசிக்கலனா இருக்கலாம். You can be a gay. ஏ நீங்க ஒருணை சேர்க்கையாளரா இருக்கலாம். Whatever your lifestyle. உங்க வாழ்க்கை முறைமை எப்படிப்பட்டதா இருந்தாலும் you can live. நீங்க வாழலாம். God will not cast you away. ஏ உங்களை தள்ளவே மாட்டார். Lord go to heaven. எல்லாரும் சேர்ந்து நம்ம பரலோகம் போயிடுவோம். This is the great deception of the inclusive theology. இதுவும் உள்ளடக்கம் என்று சொல்லும் இறையிலின் மகா கொடிய கேடான வஞ்சகம் இதுவே. Sadly, இதுல துக்கம் என்னன்னா this theology is gaining prominence in Christianity. இன்றைய கிறிஸ்தவத்துக்குள் இந்த துருபதேச ஒரு நிலைப்பாடு வலுவான இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனை. So there will be a group that will follow this teaching. இந்த போதனையும் பின்பற்றுகிற கூட்டம் ஒன்று இருக்குங்க. Then there'll be a second group. அடுத்து இரண்டாவது ஒரு கூட்டத்தார். They will only follow the Lamb of God. தேவாட்டு குட்டியானவர் ஒருவரை மாத்திரமே பின்பற்றும் கூட்டம். They will not turn to the left or to the right. இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பவே மாட்டார்கள். Their eyes are only down looking at the feet of the shepherd. அவர்களுடைய கால்கள் எப்போதும் மேய்ப்பனுடைய பாதங்களை மாத்திரமே கீழ் உற்று நோக்கி கொண்டிருக்கும். And diligently follow him wherever he goes. அவர் போகும் இடமெல்லாம் மிகவும் உத்தமமாய் கவனமாய் அவரை பின்பற்றி செல்வார்கள். These are the words that I bring to you for general and for the church. இன்றைக்கு பொதுவாகவும் திருச்சபைக்கும் இவைகளே நான் உங்களுக்கு கொண்டு வரும் தேவனுடைய வார்த்தைகள் ஆகும். I will share with you the words that the Lord gave for some nations. சில தேசங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்த வார்த்தை இப்பொழுது நான் சொல்லுகிறேன். Some of you or many people are mistaken that all these words will happen in this particular year. இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த வருஷமே நடந்துவிடும் என்று அநேகர் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்கிறீர்கள். So they brand people who give prophecies as all false prophets because your word did not come to pass. ஆகவே இந்த வார்த்தை இந்த வருஷமே நிறைவேறவில்லை என்பதனால் இவர்கள் சொன்ன தீர்க்கதரிசி நிறைவேறல பொய் தீர்க்கதரிசின்னு ஒரு பட்டம் வச்சு கேலி செய்கிறீர்கள். In Isaiah chapter 7 verse 14. ஏசாயா 7:14 வசனத்தில் we read the prophet Isaiah prophesying that a virgin will give birth to a son. ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்ததை படிக்கிறோம். It never came to pass during Isaiah's lifetime. ஏசாயா உயிர் வாழ்ந்த நாட்களில் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறவே இல்லை. It only came to pass 700 years after Isaiah gave the word. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை வெளிப்படுத்திய பின்பு 700 ஆண்டுகள் கழித்துதான் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிற்று. So are we going to call Isaiah false prophet? அதுக்காக ஏசாயா கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்ல போறோமா என்ன? See how foolish our thinking is. நம்முடைய நினைவுகள் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குது என்று பாருங்கள். When you read Revelation chapter 1, வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தை படிக்கும் போது the Lord Jesus told the apostle John. கர்த்தராகிய இயேசுவானவர் அப்போஸ்தலர் யோவானிடம் சொல்கிறார், I will show you things that have happened in the past. கடந்த காலத்தில் சம்பவித்தவைகளையும் உனக்கு நான் காண்பிப்பேன். What's happening presently? இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறதையும் காண்பிப்பேன். And what's happening in the going to happen in the future? வரப்போகிற நாட்களில் சம்பவிக்க போகிறதையும் காண்பிப்பேன். So there are three dimensions. மூன்று பரிமாணங்கள் இருக்கின்றன. So let's not be so blind, deaf and dumb to not understand the words of God. தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்து உணர முடியாத கண்மூடித்தனமான ஊமையும் செவிடுமாய் நாம் இருந்துவிடக் கூடாது. So what are the words of the Lord for the nations? ஆகவே உலக நாடுகளுக்கான கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன? Firstly China. முதலாவது சீனா. This I was surprised because the Lord began to speak in a parable form. கர்த்தர் ஊமைகள் உருவகங்கள் வாயிலாக பேசினபடியால் நான் இதிலே கொஞ்சம் வியப்படைந்தேன். So he who has ears to hear, let him hear. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். The dragon will rise and spread his wings far and wide. வலு சர்ப்பம் எழுந்து தன்னுடைய சிட்டைகளை தூரமாய் அகல பரவ விரிக்கும். It will show its awesome strength.
அது தன்னுடைய பயங்கரமான வீரிய பலனை காண்பிக்கும். Its venom is in its nostrils and in its mouth. அதன் நாசிக்குள்ளும் அதன் வாய்க்குள்ளும் அதன் விஷம் இருக்கிறது. He will spew the venom of threat and intimidation. அச்சுறுத்தி பயமுறுத்தி மிரட்டுகிற தன்னுடைய விஷத்தை அது கக்கும். அவன் கக்குவான். And finally, she will be feared. கடைசியாக அவள் பயப்படுவாள். You know, as I was typing this word this morning, இன்று காலை இந்த வார்த்தைகளை நான் அச்சிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, because I received them yesterday, நேற்று தான் இதை நான் பெற்றேன். So when I was typing them, நான் அதை அப்படி அச்சிட்டுக் கொண்டிருக்கும் போது, I was surprised to look at the three terms that the Lord used. கர்த்தர் பயன்படுத்தின மூன்று சொற்றொடர்கள் என்னை வியப்பில் ஆழ்த்தின. First he called her it. முதலாவது அவளை அது என்று சொன்னார். Then he called her he. அடுத்தது அவன் என்றார். Then he called her or called the dragon she. பின்பு அந்த வழு சர்ப்பத்தை அவள் என்றார். So I pondered these three terms. இந்த மூன்று சொற்றொடர்களையும் சற்று சிந்தித்தேன். How can it be it? He and she. அது எப்படி அதுவாக அவனாக அவளாக இருக்க முடியும்? Then as I pondered it over, பின்பு நான் அதை சற்று சிந்தித்த பின்புதான், and the Holy Spirit showed me. பரிசுத்த ஆவியானவர் காண்பித்தார். It refers to the power of the dragon. அது அந்த வழு சர்ப்பத்தின் வீரிய சக்திக்கு அடையாளம் என்றார். He refers to the one leader who will be used. அவன் என்றால் பயன்படுத்தப்பட போகிற ஒரு தலைவனை குறிக்கும் என்றார். And she refers to the nation as a whole. அவள் என்பது முழு தேசத்தையே குறிக்கிற ஒரு செய்தி என்றார். So that's how we should see what China will work. சீனா எப்படி என்னக்கிரி நடப்பிக்கும் என்பதை இந்த கோணத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். Secondly, இரண்டாவதாக, the United States of America. அமெரிக்க ஐக்கிய நாடுகள். What you are seeing happening in the USA now. இப்பொழுது அமெரிக்காவில் எது நடந்து கொண்டிருக்கிறதாக நீங்கள் பார்க்கிறீர்களோ, இட்ஸ் வீக்கனிங் ஸ்டேட் அண்ட் த லோ ஸ்டாண்டிங் இன்டர்நேஷனலி. அது அதை பலவீனப்படுத்தக்கூடிய நிலையில் மட்டுமல்ல, சர்வதேச அளவில் அதை மிகவும் தரம் தாழ்த்தக்கூடிய ஒரு காரியமாகும். இட்ஸ் வாட் ஐ ஸ்போக் டு யூ இன் 2020. இதைத்தான் 2020 உங்களோடு நான் பேசினேன் என்றார். த ஈகல் பீன் ஸ்ட்ரிப்ட் பே அண்ட் நேக்கட். அந்த கழுகு அதனுடைய இறகுகள் எல்லாம் பித்து எரியப்பட்டு நிர்வாணமாக நிற்க வைக்கப்படுகிறது. She will lose her power in flight and war. விமானம் யுத்தத்துக்கடுத்த காரியத்தில் தன்னுடைய வீரிய சக்தியை அவள் இழப்பாள். She will be powerless against her prey. தன்னுடைய இறைகளுக்கு எதிராக சக்தி இழந்து நிற்பாள். She will not be able to protect her young. தன் இளம் குஞ்சுகளை காக்க முடியாதவளாய் திண்டாடுவாள். She'll be shame in public. பொதுவிடத்தில் எல்லாருக்கும் அவமானப்படுவாள். Thirdly, மூன்றாவதாக, Europe. ஐரோப்பா. Now, Europe is a continent of many nations. ஐரோப்பா பல நாடுகள் உள்ளடங்கி இருக்கும் ஒரு பெரும் கண்டம். So this is a general word for the whole of Europe. ஒட்டுமொத்த ஐரோப்பா கண்டத்துக்கே வரும் பொதுவான கர்த்தருடைய வார்த்தை இது. A shaking is coming. ஒரு மிகப்பெரிய அசையப்பண்ணுதல் வருகிறது. Her economy will be shaken. அவளுடைய பொருளாதாரம் உலுக்கப்படும். Her democracies will be shaken. அவளுடைய ஜனநாயகம் ஆட்டம் காணும். Her military strength will be shaken. அவளுடைய ராணுவ பலம் ஆட்டம் காணும். She will be like a bereft woman, not knowing what to do. என்ன செய்வதென்று அறியாமல் திகைக்கும் பெண்ணை போல அவள் அங்கலாய்ப்பாள். At that time, அந்நேரத்தில், her lover will come to kiss and embrace her. அவளை முத்தமிட்டு அணைத்துக் கொள்ள அவளுடைய நேசர்கள் வருவார்கள். He will come to lift her, assuring her former glory. அவளுடைய முந்தின மகிமைக்கு அவளை உயர்த்தி நிறுத்துவதற்கு உறுதி கொடுக்க அவர் வருவார். But alas, instead of she being garlanded with glory, she will garland her lover who will ride on her and claim authority and ownership. ஆனாலும் ஐயகோ, அந்த தன் மகிமையினால் அவள் மாலை அணிவிக்கப்படுவதற்கு பதிலாக அவள் தன்னுடைய நேசர் மீது ஏறி அந்த அதிகாரத்தை உரிமை கோரி அதற்கு சொந்தக்காரியாவாள்.
now the nations in Asia. இப்பொழுது ஆசியாவில் இருக்கும் தேசங்கள். There are many nations in Asia. ஆசியாவிலே அநேக தேசங்கள் இருக்கின்றன. Just like the continent of Europe. ஐரோப்பாவில் இருக்கும் தேசங்களைப் போலவே. The continent of Africa. ஆப்பிரிக்கா கண்டம் இருக்கிறது. The continent of South America. தென் அமெரிக்க கண்டம் உண்டு. Where there are so many nations in one location. ஒரே இடத்திலே அநேக தேசங்கள் இருப்பதை பார்க்கிறோம். Now the nations in Asia will fall like dominoes. ஆசியாவில் இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாம் டொமினோக்களை போல விழுந்து போவார்கள். I'm sure you have seen dominoes. நிச்சயம் நீங்கள் டொமினோஸை பார்த்திருப்பீர்கள். A small little rectangular shaped stuffs. அவைகள் மிகவும் சிறிய செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். And they'll all be stuck in different directions. வெவ்வேறு திசையில் எல்லாமே ஒட்டப்பட்டிருக்கும். And when you make one to fall, நீங்க ஒன்ன விழும்படி தட்டினீங்கனா போதும். And you will touch the other one. அது அடுத்ததை தொடும். Another one. அடுத்ததை தொடும். And they'll all fall in a sequence. கடைசியில எல்லாம் ஒரே வரிசையில ஏகமாய் விழுந்து போவார்கள். Similarly, அது போலவே தான். The nations in Asia will fall like dominoes. ஆசியாவில் இருக்கும் தேசங்கள் ஏக சீர் வரிசையில் விழுந்து போகும். Now this happened in the year 1988. 1988 வருஷம் இது நடந்தது. In 1998. 98ஆம் ஆண்டில் when the economy collapsed. உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த போது. So it happened in the past. கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. So the nations in Asia will fall like dominoes. ஆகவே ஆசியாவில் இருக்கும் தேசங்கள் இப்படி டொமினோக்களை போல ஒரு சேர விழும். First Japan. முதலாவது ஜப்பான். Second South Korea. இரண்டாவது தென் கொரியா. Then the Philippines will follow. அடுத்து பிலிப்பியர்கள் தொடர்ந்து விழுவார்கள். And after that will be followed by other nations in Southeast Asia. அதற்கு பின்பு தெற்கு கிழக்கு ஆசியாவில் இருக்கும் நாடுகள் எல்லாம் வீழ்ச்சி அடையும். They who pride that they stand strong will fall one after another. நாங்கள் உறுதியாய் நிற்கிறோம் என்று மேன்மை பாராட்டி கொண்டிருப்போர் அடுத்தடுத்து ஒருவர் பின் ஒருவர் விழுவார்கள். They had forgotten there is a God who rules in the heavens. வானாதி வானங்களில் அரசாளும் தேவன் ஒருவர் உண்டு என்ற உண்மை அவர்கள் மறந்தார்கள். They will be made to lick dust. ஆகவே அவர்கள் மண்ணை நக்க வைக்கப்படுவார்கள். Beware, this will happen. ஜாக்கிரதையாயிருங்கள், இது சம்பவிக்கும். As it happened once, it will happen again. முன்னொரு முறை நடந்திருக்கிறது போலவே இது மறுபடியும் நடக்கும். Now what will cause the nations to fall? எல்லா நாடுகளையும் எது விழச் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும்? The next word will give you the answer. அடுத்த வார்த்தை அதற்கான பதிலை தரும். The dragon is waiting, bidding its time to devour these nations. இந்த தேசங்களை எப்பொழுது பட்சித்து விழுங்கலாம் என்று தன் நேரத்தை எதிர்பார்த்து வலுசற்பம் பதிவிடை வைத்து காத்திருக்கிறது. So that it can reign supreme in the waters in this region. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நீர் எல்லைகள் மீதும் அது எல்லாருக்கும் மேற்பட்ட மேலாதிக்கம் செலுத்துவதற்கு வகை தேடுகிறது. Lastly, North Korea. கடைசியாக வட கொரியா. It will become very aggressive like a tiger that will hunt after its prey. ஒரு புலி தன் இரையை வேட்டையாடுவதற்கு ஒப்ப அது ஆக்ரோஷத்தோடு கூட காணப்படும். A few weeks ago, North Korea sent a drone almost all the way to the capital city of South Korea. சில வாரங்களுக்கு முன்பு வடகொரியா ஏறக்குறைய தெற்கு தென்கொரியாவின் தலைநகரம் மட்டும் வேவு பார்க்கும் ஒரு ஆளில்லா விமானத்தை அனுப்பி வைத்தது. The South Korean military detected 5 drones from North Korea crossing into her border. வடகொரியாவில் இருந்து 5 ஆளில்லா விமானங்கள் தன் எல்லையை கடந்து ஊடுருவுகிறதை தென்கொரிய ராணுவம் கண்டுபிடித்து விட்டது. In 2022, North Korea fired 90 ballistic missiles into சவுத் கொரியா. 2022 ஆண்டில் மட்டும் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தாக்கும் 90 ஏவுகணைகளை வடகொரியா தென்கொரியாவின் மீது ஏவி இருக்கிறது. And just a few days before the old year ended. பழைய வருஷம் நிறைவு அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு North Korea fired a pair of missiles toward Japan. வடகொரியா ஒரு ஜோடி ஏவுகணைகளை ஜப்பானை நோக்கி
ஏவி தாக்கியது. So North Korea will become very aggressive, like a tiger that will run to hunt its prey. தன்னுடைய இரையை வேட்டையாடுவதற்கு வெறிபிடித்து பாயும் ஒரு புலியைப் போல் வடகொரியா ஆக்ரோஷத்தில் தீவிரம் காட்டும். My dearly beloved brothers and sisters, sons and daughters. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு மகன்மார்களே, மகள்மார்களே. I see the Lord Jesus Christ standing before me right now. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்கிறேன். And he stretches his two hands towards you and says. இரண்டு கரங்களையும் உங்களுக்கு நேராக நீட்டி சொல்கிறார். Come to me. என்னிடத்தில் வாருங்கள். Hide in me. எனக்குள் மறைந்து கொள்ளுங்கள். Only in me you have safety. எனக்குள் மாத்திரம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. I will surely provide for you. நான் நிச்சயம் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவேன். I will bind your wounds. நான் உங்கள் காயங்களை கட்டுவேன். And make you well and whole. உங்களை முழுவதும் நலமாய் ஆரோக்கியப்படுத்துவேன். Put away from you everything that defiles and offends me. எனக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு உங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். Tie your shoelaces. உங்களுடைய அந்த காலணியின் கயிறை இறுக்க கட்டிக்கொள்ளுங்கள். Which means gird up the loins of your mind. அப்படி என்றால் உங்கள் மனதின் அரைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்ற அர்த்தம். So that you can be alert and sober. அப்படி செய்தால் விழிப்பாய் தெளிந்த புத்தியோடு நீங்கள் எச்சரிக்கையாய் இருப்பீர்கள். That you may know where the enemy will come. எங்கே எதிராளி எப்படி வருவான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். But alas, my church is dull and sleeping. ஐயோ, என் திருச்சபை மந்த புத்தியோடு உறங்கிக் கொண்டிருக்கிறதே. Awake my bride. என் மனவாட்டியே விழித்தெழு. Awake my bride. என் மனவாட்டியே விழித்தெழு. Put on strength. பெலனை தரித்துக்கொள். That you may be adorned with glory and honor. மகிமையினாலும் கனத்தினாலும் நீ அலங்கரிக்கப்படுவதற்கு ஏதுவாய் எழும்பு. For your bridegroom is coming soon. மணவாளன் சீக்கிரமாய் வருகிறார். Hallelujah. Hallelujah. Let us all arise for a word of prayer right now. இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா? Thank you, wonderful Lord Jesus. அதிசயமான ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்கிறோம். Then sings my soul, my Savior God, to thee. How great art thou, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great art thou, how great art thou. Our most gracious and loving heavenly Father. மகா கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே. I have delivered your word to your children, Lord. நான் உம்முடைய வார்த்தைகளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டேன் கர்த்தாவே. I did not add one word or minus one word. ஒரு வார்த்தை நான் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. Now let your word judge each and every one who have seen and heard it. இதை பார்த்து கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையே நியாயம் தீர்ப்பதாக. Let your word convict their hearts. உம்முடைய வார்த்தை அவர்கள் இருதயங்களை கண்டித்து உணர்த்துவதாக. Of righteousness. நீதியை குறித்தும். Of judgment. நியாயத்தை குறித்தும். That they will be edified. இவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாய் கிரியை செய்யட்டும். And come into the saving knowledge of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பை அறிகிற அறிவுக்குட்படும்படி செய்வதாக. That they will commit them to righteousness. நீதிக்கு இவர்கள் தங்களை அர்ப்பணிப்பார்களாக. Unto sanctification. பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு ஒப்புக் கொடுப்பார்களாக. And walk before you with a perfect heart. உத்தம இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடப்பார்களாக. Lord Jesus. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே. All those who are true to you. உமக்கு உண்மையாய் இருக்கிற அனைவரையும். Hold them back from presumptuous sins. துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்தருளும் அப்பா. I pray for every true pastor. ஒவ்வொரு உண்மையுள்ள மெய்ப்போதகருக்காக ஜெபிக்கிறேன். Lord, I pray that your eyes will be upon them. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. Every word that you spoke about them in their churches. அவர்களை குறித்தும் அவர்கள் சபைகளை குறித்தும் கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும். I pray the Holy Spirit will bring these words
over and over into their remembrance. பரிசுத்தாவியானவர் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப அவர்களுக்கு நினைவுபடுத்துவீராக. That they may put their house in order. அவர்கள் தங்கள் வீட்டை சீராய் ஒழுங்குபடுத்துவார்களாக. And also to raise their believers to be disciples. தங்கள் விசுவாசிகள் அனைவரையும் சீஷர்களாக எழுப்புவார்களாக. You promise that you will pour forth your glory upon the churches. உம்முடைய மகிமையை சபைகள் மீது ஊற்றுவேன் என்று நீர் வாக்கு பண்ணினீரே. I pray that the Holy Spirit will hover over their churches. பரிசுத்தாவியானவர் நாமே இவர்கள் சபைகள் மீது அசைவாடும்படி நான் ஜெபிக்கிறேன். And manifest your glory. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. Thank you wonderful Father. அற்புதமான அதிசய பிதாவுக்கு நன்றி சொல்கிறோம். Lord Jesus. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே. I see right now you are showing me a vision. இப்பொழுதும் நீர் எனக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கிறதை பார்க்கிறேன். A very strong rod of iron in your hands. உம்முடைய கரங்களிலே மிகவும் பலமான இருப்பு கோல் இருக்கிறது. Your word says that you will rule the nations with a rod of iron. இருப்பு கோலால் நீர் சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்வீர் என்னும்டைய வார்த்தை சொல்கிறதே. Earlier you said you will judge the nations. ஆரம்பத்தில் ஜாதிகளை நியாயம் தீர்ப்பேன் நீதானே சொன்னீர். A rod is also used to discipline. ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒரு கோல் பயன்படுமே. We read in the Old Testament days that you allow pestilences as a form of discipline. படையர் பாட்டு நாட்களிலே ஒழுங்கு நடவடிக்கை கடையாளமாக கொள்ளை நோய்களை அனுமதித்தீர் என்று பார்க்கிறோமே. Lord Jesus. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே. We are guilty of your judgments. உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு ஏதுவாக கூடிய குற்றவாளிகள் தான் நாங்கள். We are deserving of your judgments. உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நாங்கள் தகுதியானவர்களே. But I pray Lord. ஆனாலும் ஜெபிக்கிறேன் ஐயா. Be gracious unto us. எங்கள் மீது கிருபையாய் இருப்பீராக. Be merciful unto us. எங்கள் மீது இரக்கமாய் இருப்பீராக. Grant your grace for one more time. ஒரு முறை கூட உம்முடைய கிருபை எங்களுக்கு தயவாய் தந்தருளும். And these people who heard this word. இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் will put their lives right. தங்கள் வாழ்க்கையை சீராக்குவார்களாக. Will put their churches right. தங்கள் திருச்சபைகளை செம்மையாக்குவார்களாக. And will warn all those whom they know. தங்களுக்கு தெரிந்த எல்லாரையும் எச்சரிப்பார்களாக. Give them the grace of one more year, Lord. இன்னும் ஒரு வருஷம் கூட இப்படி தாக்குப்பிடிக்கும் கிருபையை தந்தருளும். Lord. தாவே. Put the rod down. அந்த கோலை கீழே போட்டுருங்கப்பா. Please don't take it in your hand. தயவு செய்து உங்க கையில அதை எடுக்காதுங்க ராஜா. Don't take it in your hand, Lord. அதை உங்க கையில எடுக்காதுங்க ஆண்டவரே. If you will number our sins. நீர் எங்கள் பாவங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள போனால். Where can we stand? எங்கப்பா நாங்க நிற்க முடியும்? Where can we stand, Lord? நாங்கள் எங்கே நிற்க முடியும்? Where will we go from your presence? உங்களுடைய சமூகத்துக்கு மறைவாக நாங்கள் எங்கே ஓட முடியும்? Be gracious Lord. கிருபையாயிரும் ஐயா. Be gracious Lord. கிருபையாயிரும் ஆண்டவரே. Be gracious. கிருபையாயிரும். You said you will send the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை அனுப்புன்னு சொன்னீங்களப்பா. Will bring us into all truth. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை அவர் நடத்துவார்னு சொன்னீரே. During these days that your spirit will hover over the churches. உம்முடைய ஆவியானவர் சபைகள் மீது அசைவாடுகிற இந்த நாட்களின் போது. I pray your good spirit will instruct them. உம்முடைய நல்ல ஆவியவர்களை போதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். And will bring them into the truth. சத்தியத்துக்குள் அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. That your people will become the matured sons of God. உம்முடைய ஜனங்கள் அனைவரும் முதிர்ந்து தேர்ந்த தேவ புத்திரராய் அணிவகுப்பார்களாக. That they will become the men child. அவர்கள் ஆண் பிள்ளையாய் உருவெடுப்பார்களாக. And demonstrate to this world the true living power of God. தேவனுடைய மெய்யான ஜீவ வல்லமை உலகத்துக்கு பிரதி நன்மையும் கிருபையும் ஜனங்களை பின்தொடர கட்டளையிடுவேன் இந்த வருஷத்திலே உமக்கு மிகவும் பிரியமானவர்களாக நடக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். So I pray. ஆதலால் ஜெபிக்கிறேன். Every day of this year. இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும். Help them Holy Spirit. பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு உதவி செய்யும். To walk before God well pleasing. தேவனே உமக்கு முன்பாக மிகவும் பிரியமானவர்களாய் நடந்து கொள்ள செய்யும். Thank you wonderful Lord Jesus. எங்களுடைய சேனாதர் இயேசுவுக்கு நன்றி சொல்கிறோம். Lift up your hands everybody. எல்லாரும் உங்கள் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். And let's bless the name of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய திருநாமத்தை வாழ்த்தி போற்றுவோம். He is a good God. அவர் நல்ல தேவன். One more time the Lord Jesus tells me. ஒரு முறை கூட கர்த்தராகிய இயேசுவானவர் எனக்கு சொல்கிறார். He said tell all the pastors. எல்லா போதக மேய்ப்பர்களுக்கும் சொல்ல சொல்கிறார். Not to hide the broom
அண்டர் தியர் சீட். உங்களுடைய இருக்கைக்கு கீழ் துடைப்பத்தை நீங்கள் ஒழித்து வைக்க கூடாதாம். பட் டு டேக் இட் இன் தியர் ஹேண்ட்ஸ் அண்ட் டு ஸ்வீப் த டர்ட் ஃப்ரம் தியர் சர்ச். ஆனால் அந்த துடைப்பத்தை உங்கள் கையில் எடுத்து உங்கள் சபையில் இருக்கிற அழுக்குகள் நீங்க துப்புரவாய் பெருக்க சொல்லுகிறார். Let them clean their churches. தங்கள் திருச்சபைகளை அவர்கள் பெருக்கி சுத்தமாக்கட்டும். That I may walk among them. நான் அவர்கள் நடுவில் உலாவதற்கு இடம் உண்டாகட்டும். Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவர் இயேசுவே. Thank you Lord Jesus. இயேசுவே மக்கு நன்றி ஆண்டவரே. Come on, lift up your holy hands. உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். And give thanks to God. தேவனை ஸ்தோத்தரியுங்கள். He is a good God. இவர் நல்ல தேவன். His grace and mercy endures forever and ever. அவருடைய இரக்கமும் கிருபையும் என்றென்றைக்கும் உள்ளது. Lord, one more time I pray. கர்த்தாவே ஒரு முறை கூட ஜெபிக்கிறேன். Let your goodness and grace and mercy follow them all the days of this year. உம்முடைய நன்மையும் கிருபையும் இந்த வருஷத்தின் சகல நாட்களும் இவர்களை பின்தொடர்வதாக. And crown them with goodness and mercy, Lord. நன்மையினாலும் இரக்கத்தினாலும் இல்லை முடிசூட்டும் கர்த்தாவே. In the name of the blessed Lord Jesus Christ we pray. ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியநாதர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. I trust you have been blessed by this word. இந்த வார்த்தைகளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Please send us your comments to that email ID that you see on your screen now. இப்பொழுது திரையில் நீங்கள் பார்க்கும் இந்த மின்னஞ்சலுக்கு உங்கள் கருத்துக்களை தயவாய் பதிவிடுங்கள். So if you want this promise card, இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு வேண்டும் என்றால், you can write to the email ID that you see on your screen. திரையில் காணும் மின்னஞ்சலுக்கும் எழுதலாம். And please write us your complete residential address. தயவு செய்து உங்களுடைய வீட்டு விலாசத்தை முழுவதும் எழுதுங்கள். And you can request for more than one card to even give to your friends. நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு அட்டைக்கும் அதிகமாகவும் நீங்கள் வேண்டும் கேட்கலாம். We will send to you freely. இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம். But if you like to contribute for the printing and for the postage, தபால் செலவு அச்சு செலவுக்காக நீங்கள் உதாரணத்துமாய் காணிக்கை கொடுக்க விரும்பினால், Welcome to contribute. நீங்கள் தாராளமாய் உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். Let's stand up one more time for the benediction. ஆசீர்வாதத்துக்காக ஒரு முறை கூட எழுந்து நிற்போமா? The Lord bless you and keep you. கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவே. The Lord make his face shine upon you and be gracious unto you. கர்த்தர் தம்முடைய நேச திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவே. The Lord lift up his countenance upon you and give you peace. கர்த்தருடைய நேச திருமுகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவே. ஆமென். 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 God bless you all. அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.